நேத்தின் ராமானுஜர் 95வது முடிஞ்சது. அந்த ராமானுஜருடைய சிஷ்யர் அருளாள பெருமாள் எம்பெருமானார், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு. அவர் எம்பெருமானாரோடு வாதமிட்டு 18 நாள் வாதம் நடந்தது. அதுக்கு மேலே எம்பெருமானார் தேவப்பெருமாள் திருவடிகளிலே விழுந்து இந்த மாதிரி என்னாலே இந்த சம்பிரதாயம் கெட்டுவிடுமோன்னு பயந்து பேரொருளாளன் திருவடிகளிலே விழுந்தார். 18வது நாள் அவர் வழியில் வந்த பொழுது அந்த யக்ஞமூர்த்தி அத்வைத சந்நியாசி இவரை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, அவர் திருவடிகளிலே விழுந்து ரெண்டு பேருக்கும் வாதம் ஏற்பட்டனால நான் தோற்றால் உன்னுடைய சம்பிரதாயத்துக்கு வந்து விடுகிறேன் என்று அருளாள பெருமானார் அருளி செய்ய, எம்பெருமானார் நான் தோற்றால் இனிமேல் இந்த சித்தாந்தத்தையே விட்டு விடுகிறேன்னு அவர் சொல்ல, இப்படி இருவருக்கும் ஒரு வாதம் ஏற்பட்டு அதிலே எம்பெருமானார் ஜெயித்தார். அந்த பேரொருளாளன் திருவடிகளிலே விழுந்த பலத்தினாலே எம்பெருமானார் வாதத்திலே ஜெயித்தார். அதனால் அவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்றே பேரிட்டார் எம்பெருமானார். அவர் எழுதுறது ஞானசாரம் பிரமேயசாரம். ஞானசாரம் வந்து தேவராஜன் சுவாமி எடுக்கிறார், அதனால் பிரமேயசாரம் மொத்தம் 10 பாசுரங்கள் தான். ஆனால் 10 பாசுரமும் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதிப்பதாக உள்ளது. என்னென்னா, முதல் 3 பாசுரங்கள் பிரணவத்தையும், அதற்கு மேலே 4 பாசுரங்கள் நமசப்தார்த்தத்தையும், அதற்கு மேலே 3 பாசுரங்கள் நாராயண சப்தார்த்தத்தையும் குறிப்பதாக கொண்டு இது திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்கிறார் இந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் பிரமேயசாரத்திலே. திருமந்திரம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமந்திரம் எதை பிரதிபாதிக்கிறதுன்னு கேட்டால், ஒரு ஜீவாத்மாவினுடைய தன்மை என்ன. பரமாத்மா ஜீவாத்மான்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் பரமாத்மாவினுடைய தன்மை என்ன, ஜீவாத்மாவினுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த பிரணவ சப்தத்தினாலே அகாரம் உக்காரம் மக்காரம் என்று அதை பிரித்து அகார வாச்சினான எம்பெருமானுக்கு மக்கார வாச்சினான ஜீவாத்மா அடிமைப்பட்டவன் அப்படின்றத தெரிவிக்கிறது தான் திருமந்திரம். அது அந்த பிரணவத்திலேயே தெரிவிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த பிரணவம்ன்றது ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால ஒரு கடுகுக்குள்ளே கனகமலையை புகுத்தினார் போல்னு சொல்வார். சின்ன கடுகு, அதுக்குள்ளே ஒரு பொன்மலையை புகுத்தினா போலே அத்தனை அர்த்தங்களும் அந்த பிரணவத்திலே விரிந்து கிடக்கின்றன. ஆனால் அந்த அர்த்தங்களை பிரதிபாதிப்பது, அந்த அர்த்தத்தை விவரிப்பதற்காக மந்திரம் மந்திர சேஷம் நமகா நாராயணாய. ஆனால் இந்த பிரணவத்தில் என்னன்னா, அப்படி நாம் ரொம்ப ரொம்ப வித்வான்களால் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அதை விவரிப்பதற்காக நம சப்தம், அதற்கு மேலே நாராயண சப்தம். அப்போ இந்த திருமந்திரத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறதுனா, ஆ ப்ளஸ் ஆய ப்ளஸ் ஊ ப்ளஸ் மா அப்படி பிரிக்கணும். அப்படி அப்போ ஆ ப்ளஸ் ஆயன்றது எங்கேன்னு வந்ததுன்னு கேட்டால், அதுக்கு லுப்த சதுர்த்தின்னு பேர். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அதுக்கு லுப்த சதுர்த்தி, அதாவது 4வது வேற்றுமை உருபு. ஆயன்றது வந்து 4வது, இப்போ ராமனுக்கு ராமனிடம் அப்படின்னு சொல்லின்னு வந்து ராமன் ராமனுக்கு, 2வது சப்த ராமனை, 3வது ராமனிடம், 4வது ராமனுக்கு, அப்போ ராமாய. அந்த 4வது சப்தத்துக்கு 4வது வேற்றுமை உருவுக்கு ஆயன்னு பேர். ஸோ ஆ ப்ளஸ் ஆய ப்ளஸ் ஊ ப்ளஸ் மா, இதுதான் பிரணவம். இந்த பிரணவத்தில் என்ன தெரிவிக்கப்படுதுன்னா, அக்கா ஆன்ற சப்தத்தினாலே அக்கார வாச்சியனான எம்பெருமானை குறிக்கிறது. அகர முதல முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, திருவள்ளுவரும் அதை தான் சொன்னார். அப்போ ஆண்ட சப்தத்தினாலே அக்கார வாச்சினான எம்பெருமான் தெரிவிக்கப்படுகிறான். அதற்கு மேலே மக்காரம் 25வது அக்ஷரமாய் ஞானவாசியமாய் இருக்கையாலே ஜீவாத்மாவை குறிக்கிறது. அது மக்காரம் 25வது அக்ஷரமான அந்த காக்கா காங்கா அப்படி வரைச்சி அது 25வது அக்ஷரமாக இருக்கு. 26வது அக்ஷரம், 26வது தத்துவம் எம்பெருமான், 25வது தத்துவம் பரமாத்மா, இந்த ஜீவாத்மா. ஆகையினாலே மான்ற சப்தத்தினாலே ஜீவாத்மா தெரிவிக்கப்படுகிறது. ஆ என் முதல் பாசுரம் அதுதான் வருது, அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆன்ற சப்தத்தினாலே அகார வாச்சினான எம்பெருமான், மான்ற சப்தத்தினாலே மகார வாச்சினால ஜீவாத்மாவை குறிக்கிறது. அது ஞானம் உடையது. எதுனா ஜீவாத்மா ஞானம் உடையவன், அதை குறிக்கிறது. இப்போ இந்த பிரணவத்தில் எப்படி பிரிக்கணும்னு சொன்னேன்னா, ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் மா அப்படின்னு பிரித்தா, இந்த ஊன்ற சப்தம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டால், எம்பெருமானுக்கே, அதாவது ஏவ ஒன்லி அப்படின்றமே, அப்போ எம்பெருமானுக்கே ஜீவாத்மா. அப்போது
எம்பெருமானே ஜீவாத்மா. அப்ப எம்பெருமானே ஜீவாத்மான்னு சொன்னா என்ன, எம்பெருமானுக்கு வராது. ஆயன்ற சப்தம் வந்தாதான் எம்பெருமானுக்குன்னு வரும். ஆன்ற சப்தத்தினாலே எம்பெருமான்னு சொல்லி, ஊன்ற சப்தத்தினால எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மான்ற சப்தத்தினாலே ஜீவாத்மாவை குறிக்கிறது. அப்போ எம்பெருமானே ஜீவாத்மான்னு சொன்னால் அது அத்வைத்தம் இல்லையா. அகமேவ அந்த அத்வைத்தில் அகம் பிரம்மாஸ்மின்ற அளவு இல்லையோ, ஆகையினாலே அது அத்வைத்தம். ஆனால் நாம் வந்து விசிஷ்டாத்வைதத்தில் இருக்கோம். அப்போ இதை எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்டால், இந்த ஆயன்ற லுப்த சதுர்த்தி அங்கே கொண்டு வந்துக்கணும். சரி, நம்மளே கொண்டு வந்துக்கலாமா? ஆயன்ற லுப்த சப்தியை அப்படி கொண்டு வர முடியாது. இது யார் புஸ்தகம்னு கேட்குறோம். தமிழில் பேசுறதே என்ன சொல்கிறோம், இது யார் புத்தகம் அப்படின்னு கேட்டால் ராமன் புஸ்தகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ராமனும் பெயர் சொல் தான், புஸ்தகமும் பெயர் சொல் தான் இல்லையா. அதில் வர்பே இல்லை, ரெண்டுமே நவுன் தான். ராமனும் நவுன் தான், அதே மாதிரி புஸ்தகமும் நவுன் தான். அப்போ என்ன இருதுன்னு கேட்டால், ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, இது ராமன் புஸ்தகம்னு சொன்னதுனால இது ராமன் உடைய புஸ்தகம் அப்படின்றது தொக்கி நிற்கிறது அந்த இடத்துல. அதாவது அந்த வேற்றுமை உருவு தொக்கி நிற்கிறது. அதே மாதிரி ஆ ப்ளஸ் ஊ ப்ளஸ் மா என்ற சப்தத்தினாலே அகாரவாச்சினான எம்பெருமானை குறிக்கிறது. உக்காரத்தாலே எம்பெருமானே, அது அவதாரணார்த்தம்னு பேர். எம்பெருமானே ஒன்லி ஏவ அப்படின்றமே அவன் மட்டுமே, அதுக்கு ஊன்ற சப்தம் குறிக்கிறது. அப்போ எம்பெருமானே ஜீவாத்மான்னு சொன்னால் இந்த ஆயன்ற சப்தத்தை எதுக்கு இங்கே, ஏன் ரெண்டாவது வேற்றுமை உருவு கொண்டு வந்தால் என்ன, ஏன் நான்காவது வேற்றுமை உருவு தான் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால், இந்த பிரணவத்தில் பிரணவத்தினுடைய மந்திர சேஷத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நமகா நாராயணாயன் இருக்கிறதுனால இந்த நாராயண சப்தத்தில் இருக்கிற ஆய சப்தம். இந்த ஆயன்றது இந்த ஆயக்கு என்ன பேருனா வியக்த சதுர்த்தின்னு பேர். வியக்த சதுர்த்தினா நமக்கு நன்றாக கண்ணுக்கு புலப்படுகிறது. இங்கத்தில் இருக்கிறது பிரணவத்தில் இருக்கிறது லுப்த சதுர்த்தி. எதனா ஒன்று காணும்னா என்ன சொல்கிறோன்னா லுப்தமாக போயிடுதுன்றோம். அப்போ காணாமல் போயிடுறது. அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த பிரணவத்தினாலே அக்கார வாட்சினான எம்பெருமானே ஜீவாத்மான்னு சொன்னால் அது அத்வைத்தமாக மாறிவிடுவதால் இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த ஆயன்ற சப்தத்தை இங்கே கொண்டு வரணும். ஏன்னா இந்த பிரணவம்ன்றது என்னன்னா அந்த மந்திரம் என்னன்னு கேட்டால் மந்திர சேஷத்தை விவரிக்கிறது. அப்போ மந்திர சேஷத்தில் நாராயணாயன் இருக்கிறதுனால இந்த ஆய சப்தத்தை இதில் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் அதுக்கு லுப்த சதுர்த்தின்னு பேர், விய தொக்கி நிற்கிறது. அதனால் என்ன பண்ணுவான்னா, இந்த பிரணவத்தை எழுதுகிற பொழுது ஆ ப்ளஸ் ஆயன்னு பிராக்கெட்டில் எழுதுவா, ப்ளஸ் ஊ ப்ளஸ் மா. அப்போ இதுதான் பிரணவம். இந்த பிரணவத்தினாலே எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா அடிமைப்பட்ட, எம்பெருமானுக்கு ஜீவாத்மா அடிமைப்பட்டவன்றது. அது அதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குது. அது அடிமைப்பட்டவன் எப்படி தெரியறதுன்னு கேட்டால், தாதத்திய சதுர்த்தின்னு அது சம்ஸ்கிருதத்தில் எடுத்துன்னு போய் அதெல்லாம் சொல்லணும். அதுக்கு மக்கார நான்காவது வேற்றுமை உருவு வந்தாலே அது அடிமைப்பட்டது என்ற பொருளைத்தான் அது குறிக்கும். அதை தான் இந்த முதல் பாசுரத்தில் பிரமேய சாரத்தில் ஆரம்பிக்கிற பொழுதே என்ன சொல்கிறாருன்னா, அவ்வானவர்க்கும் மவ்வானவரெல்லாம் ஒவ்வானவர் அடிமையென்னு உரைத்தார். இவ்வாறு கேட்டிருப்பார்க்கு ஆளென்னு கண்டிருப்பார், மீழ்ச்சியில்லா நாட்டிருப்பார் என்றிருப்பன் நான். அவர் சொல்கிறார், அருளாளர் பெருமான் எம்பெருமானார் சொல்கிறார், அவ்வானவர்க்குனா ஆ ஆணவர்க்குன்னு அர்த்தம். ஆ ஆணவர்க்கு மா ஆணவரெல்லாம். அப்போ ஆ ஆணவர்க்குன்னா அகார வாச்சியனான எம்பெருமானுக்கு மகார வாச்சியனான ஜீவாத்மா, அவ்வானவர்க்கு மவ்வானவரெல்லாம் உவ்வானவர் அடிமை அடிமை என்று உரைத்தார். இப்போ ஊன்ற சப்தத்தினால அவதாரணார்த்தம்னு சொன்னேன். ஆனால் இந்த ஊன்ற சப்தத்தால் இங்கே குறிக்கப்படுறது என்னன்னா ஆச்சாரிய சப்தத்தை சொல்கிறார். இந்த இடத்துல ஊன்ற சப்தத்தினாலே ஆச்சாரியனை சொல்கிறது. ஊன்ற அதாவது உக்காரத்தாலே எதை சொல்லப்படுறதுன்னு கேட்டால், உக்காரத்தாலே பெரிய பிராட்டியாரை சொல்லுகிறது என்னும் சொல்லுவார்கள். ஸோ பிராட்டி ஸ்தானத்தில் பிராட்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால், புருஷக்கார பூத்தையாக அவள் இந்த எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடுவிலே இருந்து கொண்டு எம்பெருமானையும் தட்டி கொடுக்கிறாள், ஜீவாத்மாவையும் தட்டி கேட்கிறாள். ஆகையினால என்னன்னா, இந்த எம்பெருமா ஜீவா இந்த புருஷக்கார பூத்தையான பிராட்டி இருவருக்கும் கடக்கராய் இருவரையும் சேர்த்து விப்பதிலே பாடுபடுகிறாள். அதே மாதிரி ஆச்சாரியனும் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள உறவை சொல்லி நம்மை எம்பெருமானோடு சேர்ப்பதனாலே உவ்வானவர் அடிமை செய்தார், உவ்வானவர் அடிமை செய் என்று உரைத்தார்னு சொன்னதுனால ஆச்சாரியன் இந்த சிஷ்யனிடத்துல சொன்னானா, என்ன சொன்னான்னா, ஆச்சாரிய அகார வாச்சியனான எம்பெருமானுக்கு நீ அடிமைப்பட்டவன், மகார வாச்சியனான நீ அடிமைப்பட்டவன்
என்று ஆச்சாரியன் உரைத்தார். அத ஊன்ற சப்தத்தினாலே பிராட்டிய சொல்லி, அது எப்படி பிராட்டிய சொன்னது எப்படி ஆச்சாரியனை குறிக்கும்னு ஒரு கேள்வி ஏறும் இல்லையா? பிராட்டின்னு சொன்னா பிராட்டியை தானே குறிக்கும், அது எப்படி ஆச்சாரியனை குறிக்கும்னு கேட்டா, பிராட்டி பண்ற காரியத்தை ஆச்சாரியன் செய்வதனாலே இங்க உக்கார வாச்சியனான உக்காரம்ன்ற சப்தத்தினால ஆச்சாரியனை சொல்றது. பிராட்டி என்ன பண்றான்னு கேட்டா, ஈஸ்வரனை அழகாலே திருத்தும், சேத்தனனை அருளாலே திருத்தும்ன்ற, இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. பிராட்டியும் பிராட்டி என்ன பண்றான்னா, எம்பெருமானையும் திருத்துகிறாள், அதே மாதிரி சேத்தனனையும் திருத்துகிறாள். ரெண்டு பேரையும் எப்படி திருத்துகிறாள்னு கேட்டா, இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனனை அழகா சேத்தனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை அழகாலே திருத்தும்ன்ற. உபதேசம் பண்ணிட்டா கேட்கிறோமா? நம்ம கேட்க மாட்டோமே. அதே பிரா எம்பெருமானும் அதே தான், கேட்க மாட்டான். அப்போ பிராட்டி என்ன பண்ணுவானா, உபதேசத்தாலே மீறாத போது சேத்தனனை அருள் கொடுத்து அவனை போ எம்பெருமான இடத்துல போய் சென்று சேர்ந்து அவனுக்கு அருள் கொடுப்பாள். எம்பெருமான இடத்துல சொல்றச்சே என்ன சொல்லுவானா, உனக்கு உன்னுடைய குழந்தைகள் இவர்கள், உனக்கு இவர்களை விட்டா அவர்களுக்கு உன்னை விட்டால் வேறு கதி கிடையாது, ஆகையினாலே நீ அவளை சேர்த்து கொள்ள வேண்டும்னு பிராட்டி கடகராயிருந்து நம்மை சேர்ப்பிக்கிறாள். அதே அந்த காரியத்தை ஆச்சாரியன் செய்வதனாலே இங்க என்ன சொல்றேன்னா, உவ்வானவர், அதாவது ஊ என்று ஆச்சாரியனை குடிக்கிறது, அப்படி அடிமை என்று உரைத்தார். அவர் என்ன சொன்னார்னா, போய் கேளுங்கோன்னு. அதாவது ஒரு ஆச்சாரியனா இருக்கிற எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஒரு சிஷ்யன் தப்பு பண்ணா கண்டிக்கணும், கண்டிக்கலைன்னா அவன் ஆச்சாரியன் கிடையாது. அதுவும் இல்லாம ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா, சப்த காதையில முதல் பாட்டு ஆரம்பிக்கச்சேவே விளாஞ்சோலை பிள்ளை என்ன சொல்றாருன்னா, அம்பன் அரங்கற்கும் தொடரங்கத்துல அம்பன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தங்காட்டி தடை காட்டி தடை நீக்கி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்கு தேர்ந்த நெறி காட்டும் அவனன்னோ ஆச்சாரியன். முதல் பாட்டு விளாஞ்சோலை பிள்ளை சப்த காதல ஏழே பாட்டு, ஏழு பாட்டும் என்னன்னு கேட்டா, சீவசரபூஷணத்துடைய அர்த்தத்தை அப்படியே விவரிக்கிறார். அவர் என்ன, அவர் யார் என்ன, பிள்ளைலோகாச்சாரியுடைய சிஷ்யர், ஆனா பஞ்சம ஜாத்தியிலே அவதாரம் பண்ணினவர். அவர் என்னன்னா, அந்த சீவசன பூஷணத்துடைய அத்தனை அர்த்தத்தையும் இந்த ஏழு பாசுரங்களிலே அருளி செய்கிறார். அப்படி அருளி செய்யும் பொழுது முதல் பாசுரத்திலேயே அம்பன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தங்காட்டி, ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா, அந்த எம்பெருமாக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை காட்டுபவன் எவனோ அவன்தான் ஆச்சாரியன். அர்த்த பஞ்சக ஞானத்தை எவன் ஊட்டுகிறானோ அவன்தான் ஆச்சாரியன். ஒவ்வொருத்தர போய் கேட்கணும் ஆச்சாரியன் யாருன்னா, இவர் இப்படி சொன்ன, அர்த்த பஞ்சக ஞானத்தை அருளி செய்பவன் ஆச்சாரியன். ஆச்சாரியன் ஆயிக்கவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அவர் சுவாமி வேதாந்த தேசிகனை போய் கேட்டால் அவர் என்ன சார், சுவாலித்தியை சாட்சித்தாரம்ன்ற, தண்டனை ஒரு சிஷ்யன் தண்டனை பண்ணி தான் தவறு செய்தால் அதை தண்டிப்பவனே ஆச்சாரியன்ற. இதே பிள்ளைலோகாச்சாரியர் இதில் சீவசன பூஷணத்தில் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்னா, பெரிய பெரிய திரும சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம் உபதேசித்து நேரே ஆச்சாரியன் என்றது, பெரிய சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரம் உபதேசித்தவனேன்னு. அப்போ என்ன தெரியுதுன்னா, எந்த இடத்துலையுமே இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை எவன் ஊட்டுகிறானோ அவன்தான் ஆச்சாரியன். அதை தான் இங்கே ஆரம்பிக்கச்சு, அவ்வானவர்க்கும் அவ்வானவருக்கு அவ்வானவர் எல்லாம் உவ்வானவர் அடிமையென்னு உரைத்தார். இவ்வாறு கேட்டிருப்பார்க்கு ஆளென்னு கண்டிருப்பார். இதை கேட்டு இருப்பவர்கள், எதை கேட்டு இருப்பவர்கள்னா, இவ்வாறுன்னா ஒரு ஆச்சாரியன் சொன்னால் கேட்டுண்டு இருக்கணும். கேட்டு இருக்கணும்னா என்ன அர்த்தம், ஆ கேட்டுட்டேன் போகிறேன் ஆற்றுக்குன்னா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் போனால் அது கிடையாது, கேட்டு அதன்படியே இருப்பர், அப்படி இருப்பவர்கள்னு சொல்கிறார். அப்படி கேட்டு இருப்பவர்கள் கண்டிருப்பார், அதை கேட்டு இருப்பவர்கள் கண்டிருப்பவர்கள் மீட்சி இல்லான்னா, எந்த மீட்சின்னா வைகுந்த மாநகரம், அந்த பரமபதத்தை கண்டிப்பாக அந்த பரமபதத்தை சென்று ஆளுவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு யார் சொன்னார்னா, இவர் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளை செய்கிறார். அதாவது இவ்வாறு கேட்டிருப்பார்க்கு ஆளென்னு கண்டிருப்பார், அதாவது ஆள்னா அடிமைப்பட்டவர்கள், இவ்வாறு கேட்டிருப்பார்க்குன்னா அந்த ஆச்சாரியனிடத்திலே கேட்டு இருப்பவர்களுக்கு ஆளென்னு கண்டிருப்பார். அதை கண்டிருப்பார்னு சொன்ன என்னன்னா, ஆச்சாரியன் சொன்னால் அதன்படி கேட்டு அதன்படி அத்தியவசித்து அதன்படி இருப்பவர்களுக்கு மீட்சி இல்லா, மீட்சி இல்லான்னா அந்த நச்சபுனராவர்த்தத்தேன்னு ஒன்று அங்கே போயிட்டோமானா திரும்பி வருதுன்றது கிடையாது. அதையே ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன் இதில், திரிய திருமணம்லேயே என்ன சொல்கிறார், ஏறார் முயல் வீட்டு காக்கை பின் போவதேன்ற அந்த இடத்துல. ஆனால் அவர் அச்சாவதாரத்தை சொல்கிறார், அவரே என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல அந்த பரமபதத்தை பற்றி சொல்லிச்சு, எல்லாரும் பரமபதத்துக்கு போகிறாளே அவள்லாம் பரமபதத்துலேயும் திரும்பி வந்தாரான்னு கேட்டால், தெரியாதுன்ட்டு, இன்னார் இணையார் என்று இன்னும் என்னவும் கேட்டறிவதில்லை, எல்லாரும் அங்கே போனா
ஆனால் திரும்பி வந்தாளான்னு கேட்டால் என்னவும் கேட்டறிவதில்லை, தான் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார். ஆகையினால இங்கே மீட்சியில்லா நகரமாகிய அங்கே போனவர்கள் திரும்பி வருதல் இல்லை என்கிற அந்த நகரமாகிய அந்த வரமபதத்திலே இருப்பார்கள் என்று நான் உறுதி உடையவனாக இருப்பேன். ஆகையினால என்ன தெரியறதுன்னா, திருமந்திர ஞானம் ஏற்பட்டால், திருமந்திர ஞானம் ஏற்பட்ட பின்பு எந்த இதர தேவதைகளை இதர தேவதா சமாசிரயணம்ன்றது கூடவே கூடாது. எட்டிழையாய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், எட்டிழையாய் முன்னுசரடாய் இருப்பது ஒரு மங்களசூத்திரம் போலே திருமந்திரம். அப்போ திருமந்திர ஞானம்னா அந்த திருமந்திரமாகிற தாலியை நம்ம கட்டின்ட்டோம். திருமந்திரமாகிய தாலியை கட்டின்ற உடனே என்ன பண்ணணும்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு மற்ற தேவதைகளெல்லாம் மற்ற தேவதைகளெல்லாம் தேவதைகள் அல்ல, ஆகையினாலே ஜீவாத்மா பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனை நாம் அவனை புருஷோத்தமனாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். அதை யார் சொல்லிக் கொடுக்குறான்னு கேட்டால், இப்போ தான் சொன்னேன், அம்பன் அரங்கற்கும் ஆவிக்கும் மந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனென்னோ ஆச்சாரியன்னு அர்த்த பஞ்சக ஞானத்தை காட்டு. இந்த அர்த்த பஞ்சகமும் எதில் இருக்குன்னு கேட்டால், இந்த பிரணவத்திலே உண்டு, அதுவும் இந்த பிரணவத்திலே எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அர்த்தத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் சொல்படி கேட்டு நடந்தோமேயானால் மீட்சியில்லா நகரமாகிற அந்த வைகுந்த மாநகரம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எதுலேருந்து தெரியுதுன்னு கேட்டால், திருமந்திரம் என்ற அந்த திருமந்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டது. திருமந்திரத்தை விவரிப்பது தான் துவயம், துவயத்தை விவரிப்பது தான் சரம ஸ்லோகம். ஆகையினாலே திருமந்திரத்தினாலே நாம் தெரிந்து கொண்டது என்னன்னா, ஸ்வரூப ஞானம், நாம் யார், எம்பெருமான் யார், இந்த ஜீவாத்மா யார், பரமாத்மா யார் என்று தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கணும். தெரிந்து கொண்டால் மாத்திரம் போடாது. அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கேட்டுன்னு மாத்திரம் சொல்ல, கேட்டு இருப்பர்கள், அதன்படியே இருப்பர்களாக மாண சிஷியர்கள்னு அர்த்தம். அப்படி கண்டிருப்பார் மீட்சியில்லா நாட்டில் அந்த இடத்துல போய் கண்டிப்பாக பர்வதத்தை ஆளுவார்கள் என்று முதல்ல இந்த அர்த்தத்தை சொல்கிறேன். அதனால தான் முதல் மூணு பாசுரங்களாலே பிரணவத்தை விவரிக்கிறதுன்னு சொன்னார். இது முதல் பாசுரம். ரெண்டாவது பாசுரம், குலம் ஒன்று உயிர் பல, தம் குற்றத்தால் இட்ட கலம் ஒன்று, காரியமும் வேறாம் பலம் ஒன்று, காணாமை காணும் கருத்தார் திருத்தாள்கள் பேணாமை காணும் பிழை. அதுக்கு மேலே விவரிக்கிற இந்த என்னன்னா, மீட்சியில்லா நகரத்திலே செல்வர்கள்னு முதல் பாசுரத்தில் சொன்னார். இங்கத்துல என்ன சொல்கிறேன்னா, ஆச்சாரியனுடைய பேச்சை கேட்காதவர்களுக்கு என்னென்னலாம் எப்படி அவர்களுக்கு என்னென்ன பாவங்கள்லாம் வந்து சேரும்னு அதை லிஸ்ட்டு கொடுக்கல, அதை ஒரு 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 வரியில் சொல்கிறார். அந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இங்கே குலம் ஒன்று, அதுக்கு மேலே உயிர் பல. சாதாரணமாக என்னென்னா, இந்த ஜீவாத்மா எத்தனை இருக்குன்னு கேட்டால், ஜீவாத்மா அநேகம். அது எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால், எத்தனையோ கோடி ஜீவாத்மாக்கள், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஜீவாத்மா இருக்கும் இல்லையா. அப்போ எத்தனை கோட்டின்னு சொன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் குலம் ஒன்று, அது ஜாத்தியை விட்டு சொல்லக்கூடாது. எப்போ இந்த கிளாஸுக்கு வந்துட்டோமோ, வாசல்லையே எல்லாத்தையும் அந்த செருப்போடையே எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு வந்துடணும். இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நாம் எல்லாரும் யாருன்னு கேட்டால், தொண்டக்குலம், எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் குலம், தொண்ட குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமன் சொல்லின்னு பெரியாழ்வாரம் ஆரம்பிக்கிற பொழுதே, பல்லாண்டு ஆரம்பிக்கிற பொழுதே என்ன சொன்னேன்னா, தொண்ட குலத்தில் உள்ளீர்னு. அப்போ தொண்டர் குலம்னா எம்பெருமானுக்கு அடிமை செய்யும் குலம் ஒன்று. ஆனால் ஜீவாத்மாக்கள் பல, ஜீவாத்மாக்கள் பலன்றதில் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுதான் சொல்கிற குலம் ஒன்று, உயிர் பல, அதுக்கு மேலே தம் குற்றத்தாலிட்ட கலம் ஒன்று. இப்போ நாமெல்லாம் பறந்துருக்கோம், ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இடத்துல பறந்துருக்கோம். ஒருத்தர் சுகிகளாக இருக்கலாம், ஒருத்தர் துக்கிகளாக இருக்கலாம், ஒருத்தர் உயர்ந்தவனாக இருக்கலாம், ஒருத்தன் தாழ்ந்தவனாக இருக்கலாம். எப்படி எப்படியோ இப்போ லோகத்தில் சில பேருக்கு கண்ணு போயிருக்கலாம், சில பேருக்கு காது போயிருக்கலாம், வாய் பேசாமல் ஊமையாக இருக்கலாம், எத்தனையோ பாவங்கள். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, நாம் செய்த கர்மவசம். அதை சொல்கிற இனத்தில் என்ன, ஒன் குற்ற தங் குற்றத்தாலிட்ட கலம் ஒன்று. ஆனால் அவரவர்கள் பண்ணின பாவத்துக்காக ஒரு ஒரு கலம்னா பாத்திரம்னு அர்த்தம். இந்த பாத்திரம் எதுன்னு கேட்டால் சரீரம். இந்த சரீரம் ஒரு மிருகமாய் பறக்கிறது இல்லையா, மிருகங்கள் பறக்கிறது, அப்போ தாவரமாய் பறக்கிறது. அப்போ இந்த இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த ஆத்மாக்கள் பலவிதமாக பிறக்கின்றன. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா, அவரவர்கள் செய்த குற்றமே தவிர அதுக்கு மேறு யாரும் காரணம் இல்லை. அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் ந அபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பக்கோட்டி சத்தைரப்பின்னு என்னன்னா, அவனவன் பண்ணின பாவத்தை
அவனவன் அனுபவித்தே தீர வேண்டும். அது சுபமாயிருந்தாலும் அவன் பண்ணினது நன்மையாயிருந்தால் அது அவனுக்கு நன்மையை விளைவிக்கிறது, அவன் பண்ணது தீமையாயிருந்தால் அது அவனுக்கு தீமையை விளைவிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ இந்த ஜென்மத்தில் எத்தனையோ நாய் நரி எத்தனையோ பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கலம் ஒன்று தான், எல்லாமே ஒரு தேகத்தை கொண்டு தான் இருக்கிறது, கலம் ஒன்று. ஆனால் என்னென்னா, தம் குற்றத்தாலிட்ட தம் அவரவர்கள் பண்ணின பாவத்துக்கு ஏற்ப இந்த சரீரம் வாய்க்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறேன், குலம் ஒன்று உயிர் பல ஆத்மாக்கள் பல, தம் குற்றத்தாலிட்ட கலம் ஒன்று காரியமும் வேறாம். காரியமும் வேணாம்னா அவரவர்கள் அனுபவிக்கும் பலன்கள் வேறு. காரியம்ன்றது என்னன்னா அவரவர்கள் பண்ணுற பலன்கள் இருக்கோ இல்லையோ. என்ன பலன் கேட்டால், இப்போ சொன்னேனே, ஒருத்தர் சுகிகளாக இருக்கிறா, ஒருத்தர் துக்கிகளாக இருக்கிறா. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால், எம்பெருமானான்னு கேட்டால், எம்பெருமான் இல்லை. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் நாம் தான் காரணமே தவிர, எம்பெருமான் மீது வெறுமை பழிய போடுறோம், எம்பெருமான் மீது பழிய போடுறோமே தவிர அத்தனைக்கும் காரணம் நாம் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், வத்தலையான மாதா பிள்ளை பேகணியாமல் மண் தின்ன விட்டு பிரத்யோஷம் இடுமா போலே, எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமான இவனும் ருச்சிக்கீடாக பந்தமும் பந்தம் அறுப்பதோர் மருந்தும் காட்டுமிறேன்ற. என்னன்னா, வத்தலையான மாதா பிள்ளை பேகணியாமல்னா, ஒரு சின்ன குழந்தை அது முகம் குன்றாமல் தாய் அதுக்கு வேண்டியதான் வாங்கி கொடுக்குறாள். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால், குழந்தை பிடிவாதம் பிடிக்கிறது. அம்மா வேண்டாம்னு சொன்னால் கூட குழந்தை பிடிவாதம் பிடிக்கிறது. சரி, அதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறா. அதுக்கு ஏதோ ஜுரமோ ஏதோ ஏற்பட்டால் உடனே என்ன பண்ணுறான்னு கேட்டால், எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறா. அப்போ என்ன பண்ணுறா, அதுக்கு மாத்து மருந்து எடுக்கிறாள். அதே போல் எம்பெருமான் நம்மளையெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நம்ம கையை பிடிச்சிட்டு அழிச்சுட்டு போய், வா உனக்கு நல்ல வழியை காமிக்கிறேன், மோட்சத்துக்கு மோட்சத்துக்கு ஏற்றுவான சாஸ்திரங்களை காட்டி கொடுக்குறேன்னு நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் எம்பெருமான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன குழந்தை எப்படி அம்மா கையை உதறிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாசலில் வந்து உட்காண்டிருக்கா மாதிரி, நாம் என்ன பண்ணுறோம், அவன் கையை உதறிடுறோம். உதறிட்டு நான் இந்த மண்ணில் தான் வந்து சேருவேன், இந்த ஜென்மத்தில் தான் வந்து சேருவேன், நாம் வந்து விழுறோம். அப்போ இதுக்கு காரணம் யார், எம்பெருமானால் நாமான்னு கேட்டால், நம்முடைய கர்ம வசம் தான் அதுக்கு காரணம். அப்போ ஆனால் நாம் பேர் சொல்லிச்சே, அது ஏற்கனவே அதையும் சொல்லிக்க, கிணத்தின் தரையிலே ரஜையை வாங்காதொடிந்தால் தாயே தள்ளினால் என்ன கடவதிரேரு. குழந்தை கருத்தங்களில் விளையாடின்ட்டுருக்கு. அப்போ குழந்தை கணத்தங்கரில் விளையாடிட்டு இருந்தால் அங்கே அம்மா அப்படி பார்த்துன்னு உட்காண்டிருக்கா, சட்டுன்னு ஒரு செகண்டில் அந்த குழந்தை கணத்தில் விழுந்துடுறது. விழுந்தால் எல்லாரும் என்ன சொல்ல, ஊரில் இருக்கோ அத்தனை பேர் இந்த பாவி பக்கத்தில் பார்த்துட்டே இருந்தால் விட்டுட்டா பாருன்றா. எல்லாரும் அந்த எம்பெருமான் மேலே தான், தாய் மேலே தான் வழியை போடுறான். அதே மாதிரி ஆனால் தாயாக தள்ளி விட்டா, தள்ளலையே, வெறுமை அது விளையாடின்றது பார்த்துருந்தா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அந்த குழந்தை போய் விழுந்துடுது. ஆனால் பேர் யாருக்கு வந்ததுன்னு கேட்டால், அந்த தாய்க்கு தானே வந்தது. அதே மாதிரி நாம் பண்ண பாவங்களுக்கெல்லாம் பேர் யாருக்குன்னா, அந்த எம்பெருமான் பண்ணினா நான் என்ன பண்ணுறத, உள்ளுக்குள்ளே உட்காந்து அவன் இயக்கிறான், நான் என்ன பண்ண முடியும்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லைன்ற இடத்துல அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த பத்து பாசனம் ரொம்ப அற்புதமான பாசனம். குலம் ஒன்று உயிர் பல, தங் குற்றத்தாலிட்ட கலம் ஒன்று, காரியமும் வேறாம், அவரவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பலன்கள் வேறு வேறு. ஏன்னா பலன் வேறு வேறுன்றதால அவனவன் பண்ணின பாவத்துக்கு ஏற்ப சுபா சுபம்னு சொன்னேன். அவன் சுபத்தை பண்ணினால், இப்போ ஏதோ நிறையா பார்க்கணும் இல்லையா, என்னென்னா கும்பி பாகம்ன்ற ஒரு நரகம் இருக்குன்றா. அது எப்போ பண்ணுவானா, ஏதோ ஒரு பெண்ணை ஏமாற்றி அந்த மாதிரி கெடுதல் பண்ணினானா அவனுக்கு அங்கே நரகம் காத்திருக்குன்னு சொல்கிறோம். இந்த நல்லது பண்ணினா என்ன ஆகும்னு கேட்டால், சொர்க்கத்திலே போய் அந்த அப்சர ஸ்ரீகளோடு நாம் சல்லாபிக்கலாம். ஆனால் அந்த நரகமும் சொர்க்கமும் நமக்கு வேண்டாம். அது பொன் விலங்கு இரும்பு விலங்குன்னு அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அதை வேண்டாம். அதுக்கும் மேலே புண்ணியம் பண்ணி, புண்ணியம் பாவம் ரெண்டுத்தையும் கழிச்சா தான் நாம் மோட்சத்துக்கு போக முடியும். ஆனால் இப்போ பண்ணியிருக்கோமே அதெல்லாம் போயிடுமான்னு கேட்டால், எம்பெருமானை சரணாகதி பண்ணினோமே ஆனால் எல்லாத்தையும் எம்பெருமான் அதை ரைட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணுவானா, நம்மை மோட்சத்திலே கொண்டு தள்ளுவான். ஆகினால பல காரியமும் வேறாம், பலம் ஒன்று காணாமை காணும் கருத்தார் திருத்தார்கள் பேணாமை காணும் பிழை. சரி, இப்படி போய் விழத்துக்கு யார் காரணம்னு கேட்டால், நாம் பண்ணின குத்தம். நாம் பண்ணின குத்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு ஒருவர் உபதேசம் பண்ணும் பொழுது, நம்முடைய ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணும் பொழுது தான் சொல்கிறேன். பலம் ஒன்று சொல்கிறேன் கேட்டு பாருங்க, பலம் ஒன்று காணாமல், பலம் ஒன்று காணாமல்னா நம்மிடத்திலே எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல், நம்மிடத்திலே எதையும் பிரத்யுபகாரம் எதிர்பாராமல் பண்ணும் ஆச்சாரியன், அவர் என்ன பண்ணார்ன்னா காணும் கருத்து. அவர் என்ன பண்ணோ, நம்முடைய சிஷ்யன் அண்ணா இருந்தால் போரும் அப்படின்னு நினைக்கிறானே அந்த ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் திருத்தாள்கள் பேணாமை பிழை. அந்த ஆச்சாரனுடைய திருத்தாள்களை பேணாமல் விட்டதுதான் பிழை. ஆகையினால என்ன ஆகுதுன்னு கேட்டால், நாம் நரகத்திலே கொண்டு போய் தெளிக்கிறோம். ஏன்னா சதன்மா
எது ரொம்ப நரகம் எது ரொம்ப பாவம் அப்படின்னு கேட்டால் பகவத அபச்சாரத்தை விட பாகவத அபச்சாரம் கொடிது. எம்பெருமானை கூட அபச்சாரம் எம்பெருமான இடத்திலே அபச்சாரப்பட்டால் எம்பெருமான் பொறுத்து கொள்வார். அதை காட்டிலும் பாகவத அபச்சாரம் கொடிது. ஆனால் அதை காட்டிலும் கொடிது எதுன்னு கேட்டால் ஒரு ஆச்சாரிய நிந்தனைன்னு இருக்கே, ஆச்சாரியன நிந்தனைன்றது அதுக்கு பரிகாரமே கிடையாது. இந்த பாதகங்கள் தீர்க்கும்ன்ற இடத்துல கூட, ஆனால் அங்கத்தில் என்ன சொல்கிறோன்னா பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும்னு அந்த ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு சொல்கிறோம் பள்ளியும், அங்கே கூட என்னன்னா அப்படி யாராவது நிந்தித்திருந்தால், ஆச்சாரியனை நிந்தித்திருந்தால் அவர்கள் இந்த திருப்பாவையை சொன்னால் அந்த பாவங்கள்லாம் போயிடும்ன்ற. பாதகங்கள்னால் சின்ன பாவம் பெரிய பாவம் ரெண்டு பாவமாக அங்கத்தில் பிரிக்கிறான். சின்ன பாவம் என்னென்னா அப்போ அந்த சமயத்துக்கு அம்மா கிட்ட தப்பிச்சக்கிறதுக்காக போய் சொல்கிறோமே அது சின்ன சின்ன பாவங்களில் போய் சேரும். பஞ்சமகா பாதகங்களாகிய அதில் அதெல்லாம் கூட போயிடுமா. இல்லை இந்த ஆச்சாரிய நிந்தனைன்னு இருக்கே அது மாத்திரம் எப்பவுமே போகாதான். அந்த ஆச்சாரிய நிந்தை அதை தான் இங்கே சொல்கிறேன். இப்படி காரியம் வேறாம்னா இப்படி வேறாம்ன்றதுக்கு என்ன அர்த்தம், வெவ்வேறாம்ன்ற அப்படிக்கு என்ன அர்த்தம்னா நாம் ஆச்சாரியனை நிந்தனை செய்தோமே ஆனால் அது என்ன ஆகும்னு கேட்டால் நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் இந்த பாசுரத்தில் குலம் குலம் ஒன்று உயிர் பல தம் குற்றத்தாலிட்ட களம் ஒன்று காரியமும் வேறாம் பலம் ஒன்று காணாமை காணும் கருத்தார் திருத்தாள்கள். அதாவது பலமே எதிர்பாராமல் எந்த பிரதிபலனையும் எதிர்ப்பவர் சிஷ்யன் வரான்னு சொன்னால் ஆகா அவன் நமக்கு பணம் கொடுப்பான் என்று எண்ணாத ஆச்சாரியன் இருக்கானே அப்படிப்பட்ட ஆச்சாரியன் அவனுடைய திருத்தாள்கள் பேணாமை அதுதான் இந்த நரகத்துக்கு காரணமாகும்னு அந்த ரெண்டாவது பாசுரத்தில் அதை எடுத்து சொன்ன. மூன்றாவது பாசுரம் குலமுண்டா அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கு குலமே கிடையாதுன்ற என்னன்னா பலங்கொண்டு மீளாத பாவம் உளதாகில். ஏன்னா ஒரு ஆச்சாரியனை போய் சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு குலம் உண்டா, இந்த குலத்தில் பிறந்தவன் தான் சரணாகதி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இந்த குலத்தில் பிறந்தவன் தான் சரணாகதி பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. எந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் அவன் அவன் ஒரு ஆச்சாரியனாக தன்னை ஒருத்தரை ஏற்றுக்கொண்டா விட்டானே ஆனால் அதுக்கு குலம் கோத்திரம்லாம் பார்க்க வேண்டாம். சரி என்ன பார்க்கணும்னா காலம் பார்க்க வேண்டாவது, ருச்சியே வேண்டுவதுன்ற என்ன பார்க்கணுன்னா ருச்சி தான் வேணுமே தவிர ஒரு ஆச்சாரியன் திருவடிகளில் போய் விழறதுக்கு காலம் பார்க்க வேண்டாம். ஐயோ இப்போ ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தனுக்கு ஒரு ஞானோதயம் திடீர்னு நினச்சிக்கிறான், ஐயோ நம்ம எத்தனை நாளாக தப்பு பண்ணிட்டோம் நம்ம போகலாமோ நேற்றுலாம் சொன்னாலே அப்படின்னு திடீர்னு நினச்சிப்பான். அவனுக்கு திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு கூட அவனுக்கு ஞானோதயம் ஏற்படலாம். அதுக்காக நான் 12 மணிக்குமே எந்த மடத்தையோ எந்த திருமாளிகையோ தட்ட வேண்டாம். காத்தால் எழுந்த உடனே ஏன்னா அது காலம் பார்க்க வேண்டாம்னா ஆச்சாரியனுக்கு பார்க்க வேண்டான்றது வாஸ்து வந்தா நாம் நடந்து வச்சா நம்மளை ஒருத்த வெட்டி போட்டான்னா என்ன பண்ணுறது, அதனால் அதுக்கு காலம் பார்க்கணும். அதனால் ருச்சியே வேண்டுவதுன்ற ருச்சியே வேண்டுவதுன்னா ருச்சி இருந்தால் போகிறோம் ஆச்சாரியனை போய் சேவிக்கிறதுக்கு. அப்போ இங்கத்தில் என்ன சொல்கிறேன்னா குலம் கொண்டு சொல்கிறேன், இங்கத்தில் பலம் கொண்டு மீளாத பாவம் உளதாகில் குலம் கொண்டு காரியம் என் கூறீர் நலங்கொண்ட சாரி தலங்கொண்ட தாளினையான் அண்ணே தாளினையான் அன்றே தனை ஒழிந்த யாவரையும் ஆளுடையான் அண்ணே அவன் தலம் சொல்கிறேன். இங்கத்தில் தலம் கொண்ட தாளினை அதாவது என்னன்னா எம்பெருமான் உலகத்தையெல்லாம் அளந்தான். அந்த உலகத்தையெல்லாம் அளந்த பொழுது இன்னார் இணையார் என்று வாசி இல்லாமல் அத்தனை பேருடைய தலைகளிலும் அவனுடைய திருவடியை எம்பெருமான் வைத்தான். அப்பொழுது அவன் என்ன பண்ணினான்னு கேட்டால் தன்னை ஒழிந்த யாவரையும்னு சொன்னதுனால தன்னை தவிர அத்தனை பேர் தலையிலையும் எம்பெருமான் அந்த திருவடியை வைத்தான். அப்படி திருவடியை வைத்ததுனாலே என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடுறது. இந்த பாவங்கள் போகிறதுக்கு இவன் குலமுள்ளவன் இந்த குலமுள்ளவன் பார்த்தானான்னு கேட்டால் அது இல்லை. இங்கே சொல்ல பலம் கொண்டு மீளாத பாவம் உள்ளதாகில் சரி அப்போ பாவம் வந்து பலத்தை கொண்டு பாவம் மீளும்னு சொன்னால் குலம் கொண்டு அப்போ குலம்னு சொல்லிக்கணுமே நம்போ. அதாவது என்ன அர்த்தம்னா எம்பெருமானை போய் சேவிப்பதற்கோ ஆச்சாரியனை போய் சேவிப்பதற்கோ இந்த குலமோ கோத்திரமோ எதுவுமே பார்க்க வேண்டாம்ன்ற. குலம் கொண்டு என்ன பண்ண போகிறோம், குலத்தை விட்டு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் ஒன்றும் பண்ண போகல. அதாவது என்ன சரி அப்போ குலம் வேண்டாம்னு சொன்னால் அவனவனுக்கு பண்ண வர்ணாசிரம தர்மங்களை விட்டு விடலாமான்னு கேட்டால் வர்ணாசிரம தர்மங்களை விடணும்னு சொல்லலை. வர்ணாசிரம தர்மங்களை அவனவனுக்கு உண்டான வர்ணாசிரம தர்மங்களை அவன் அந்த ஜாதியிலே பிறந்திருந்தானேயானால் எந்த ஜாதியிலே பிறந்திருந்தான் அவனுக்கு ஒரு தர்மம் விதிச்சிருக்கும் அந்த தர்மத்தை அவன் செய்தே தீரணும். அதை விட்டுடணும்னு சொல்லலை. இந்த இடத்துல குலம் பார்க்க வேண்டாம்னு சொன்னதுனால என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த எம்பெருமானுடைய போய் சேவிப்பை கற்றே இவன் இன்ன குலம் இன்ன ஜாத்தின்னு என்று பார்க்க வேண்டாம்னு சொன்னதை தவிர இப்போ நாளிலேருந்து எதுவுமே பண்ண வேண்டாம் சர்வதர்மா பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜன் எம்பெருமான் சொன்னால்
என்ன சொன்னான்னு கேட்டா எல்லாத்தையும் விட்டுடுங்கோன்னா தானே அர்த்தம் அதுக்கு சர்வதர்மான் பரித்தியஜ எல்லா தர்மங்களையும் விட்டு அதுக்கு என்ன அர்த்தம் எல்லா தர்மங்களையும் விட்டுனா நித்திய நைமித்திகம் எல்லாத்தையும் விட்டுடுன்னு அர்த்தமான்னு கேட்டா அந்த அந்த இடத்துல அந்த அர்த்தத்தை சொல்லல அது உபாயம் என்கிற நினைவை விட்டுன்ற அந்த அர்த்தம் ரொம்ப சூச்சகமா ஏன்னா ஒரு ரகசியத்தை இப்படி மைக் போட்டு சொல்லக்கூடாது அதுல எம்பெருமானாலாம் எத்தனை வாட்டி நடந்து கேட்ட ஒரு சரமஸ்லோக அர்த்தம் என்னன்னா அது உபாயம் என்கிற நினைவை விட்டுனா இது நான் பண்ணதுனால எனக்கு பலன் கொடுக்கும் என்ற உபாயம் என்கிற நினைவை விட்டு நாம என்ன பண்ணணும்னா அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை போய் எல்லா தர்மத்தையும் விட்டு அதுக்கு சொல்றேன் என்ன சொல்றேன்னா எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பத்தென்கையாலே சாட்சா சொல்றேன் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே தர்ம சம்ஸ்தாபனம் பின்ன பண்ண பிறந்தவன்னா எம்பெருமான் எல்லா தர்மத்தையும் நான் பாப்பாத்துறேன் வந்தான் ஆனால் அவனே என்ன பண்ணிட்டான்னா சர்வதர்மான் பரித்தியஜேன்னா அப்போ சர்வதர்மான் பரித்தியஜன் சொன்னதுனால இப்போ என்ன தர்மங்களையும் விட்டுடுன்னு சொன்னானான்னா இல்லை சர்வதர்மான் பரித்தியஜன்றது என்னன்னா நித்திய நைமித்திக காரியங்களை உடனும் சொல்லு இதெல்லாம் என்னன்னு கேட்டால் தகுதி நமக்கு இதெல்லாம் நமக்கு சேர நம்ம எம்பெருமானை அடைவதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தகுதிகளாக சொல்லியிருக்கே தவிர அப்போ இதை வந்து விடணும்னு சொல்லலை ஆனால் எதை விடணும்னு சொன்னால் உபாயம் என்கிற நினைவை விட்டுன்னு அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறேன் ஆகையினாலே பலங்கொண்டு மீளாத பாவம் உள்ளதாகில் அதனால் எம்பெருமான் திருவடிகளை நம்முடைய திருவடிகளிலே எம்பெருமான் நம்முடைய தலையிலே திருவடியை வைத்த பின்பு குலம் எதற்கு கோத்திரம் எதற்குன்னு கேட்குறாரு அதான் இந்த இடத்துல சொல்கிறேன் தொண்டக்குலம் நம் பக்கலில் ஒழிக்க ஒழியாததாக இருக்கச் செய்தேயும் பிரயோஜனாந்திர பலத்துவம் என்று கிடப்பதனாலேயே அது பயனற்றதா பிரயோஜனாந்திரனா ஏதோ ஒரு பயனை இட்டு அவனை போய் சேவிக்கிறா பாருங்கோ அது கூடாது என்ற தாமியன் உலகமெல்லாம் தலைவிழா கொண்டையந்தா என்கிறபடியே நிர்கேதுகமாக எல்லாரையும் தன் அடிக்கீழ் கொண்ட பெருமான் சம்சாரிகளை தன் திருவடிகளுக்கு ஆளாக்கி கொள்ளாமைக்கடி இவர்களுக்கு உண்ட பிரயோஜனாந்திர பிராபண்யமே ஒரு எம்பெருமானை போய் சேவிக்கணும்னா நாம் ஒரு பிரயோஜனத்தை மனதிலே இட்டுக்கொண்டு எம்பெருமானை சேவிக்கிறது தான் நம்முடைய எம்பெருமான் நம்முடைய தலையில திருவடி வைக்காததுக்கு காரணம் இவன் இன்ன குலம் அந்த குலத்தினால கண்ணல புரிஞ்சுதான் இந்த புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னன்னா எம்பெருமான் எல்லாருடைய தலைகளிலும் திருவடியை வச்சதுக்கு வச்சான் யாருக்கு வைக்கலன்னு கேட்டா அவனிடத்திலேயே சென்று அவனை வேண்டாமல் அவனுடைய திருவடிகளை வேண்டாமல் வேறு பிரயோஜனங்களை வேண்டுவார் இருக்கா இல்லையா அவர்களுக்கு எம்பெருமான் கிடைக்க மாட்டான் அப்போ என்ன தெரியுதுன்னா எம்பெருமான் கிடைக்கணும்னா நாம் எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு சென்று எம்பெருமானுடைய திருவடிகளே உபாயம்னு நாம் நினச்சிக்கணும் அதைத்தான் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறேன் அதனால எம்பெருமான் எல்லா திருவடிகளும் தலையை வைத்தான் திருவடிகளை எல்லா தலையிலும் திருவடியை வைத்தான் ஆனால் சில பேருக்கு வைக்காமல் இருந்ததுக்கு காரணம் யாருன்னா சில காரணம் என்னன்னா இப்போ நமக்கெல்லாம் வச்சானா வைக்கலையான்னா நமக்கு வைக்கலை வைக்காதனால தானே இப்போ பறந்துருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அப்போ நம்ம என்ன நினச்சிருந்தோம் எம்பெருமான் தான் பரத்துவம்னு தெரிஞ்சிருந்தோம் ஆனால் எம்பெருமான் கிட்ட போய் எம்பெருமானை வேண்டாமல் வேறு பிரயோஜனங்களை நாம் வேண்டி இருக்கிறோம் ஆகினால்தான் மறுபடியும் வந்து நம்ம பறந்துருப்போம் இப்போ ஆனால் இனிமேல் நாளைக்கு பார்க்கச்சே எம்பெருமானை கேட்கச்சே எம்பெருமானுடைய திருவடிகளே உப்பாயம்னு தெரிஞ்சுப்போம் அதனால் நாளையிலேருந்து நமக்கு நிச்சயமாக இது கிடையாது ஜென்மம் கிடையாது அதனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா பலம் உள்ளது பலம் கொண்டு மீளாத பல பாவம் உள்ளது ஆகினா குலம் கொண்டு என் செய்கை என் குலம் கொண்டு காரியமேன் கூறி குலம் கொண்டு எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதுன்னு அதை சொல்கிறேன் அடுத்த பாசத்தை அதை விவரிக்கும்படியாக சொல்கிறேன் நமசப்தம்னு சொன்னேன் ஏன்னா முதல் மூணு பாசுரம் பிரணவத்தை விவரிக்கிறது அடுத்த நான்கு பாசுரங்களாலே நமசப்தம் நான் மகா நான் எனக்கு உரியேன் அல்லேன் அப்போ நான் யாருக்கு உரியவன்னா எம்பெருமானுக்கே உரியவன் ஏன்னா நமசப்தத்தினால என்ன தெரியுதுன்னா ந மகா மகான்னா எனக்கு நான்னா இல்லை எனக்கு இல்லை எது உனக்கு இல்லைன்னா எல்லாம் எம்பெருமானுடைய அதீனம் யானே நீ என் உடமையும் நீயே என்றுத்தல் தான் நமசப்தம் நமசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் யானே நீ என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு என் உடமையுமே எதுக்கு என் உடமையா இப்போ நம்மங்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு பாத்திரத்தெல்லாம் ஒரு திருமண் போட்டு வச்சுருமே எதுக்குன்னு கேட்டால் அது அவனுடைய பாத்திரம்ன்றதுக்காக உண்மையாக நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் பகவத் எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் உண்மையாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் ஈச் அண்ட் எவ்ரி வஸ்துவான நம்மளோட வஸ்து ஒன்றுக்கும் நம்ம அந்த மாதிரி போட்டு வைக்கணும் இது அவனுடைய வஸ்துன்னு தெரிவிக்க போகமா ஆனால் நம்ம அது பண்ணுறது இல்லை சரி ஏதோ நாலு பாத்திரத்துக்காக போட்டுக்கோமே அதுக்கு சந்தோஷப்படணும் அப்போ என்னன்னா நமசப்தத்தினாலே நான் எனக்கு உரியே நல்லேன் அவனுக்கே உரியவன் உடனே என்ன சொல்கிறேன் இப்போ எம்பெருமானை போய் நாம் சேவிக்கணும்னா என்ன பண்ணணும்னா சரணாகதி தான் பண்ணுறோம் இல்லையா சரணாகதி பண்ணணும் இப்போ சரணாகதி பண்ணலாமா கர்மயோகம் யானை எம்பெருமானை அடைவதற்கு எத்தனை வழிகள் சொல்லியிருக்குன்னு கேட்டால்
ஐந்து வழிகள் சொல்லியிருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம், ஆச்சாரிய அபிமானம். ஸோ அஞ்சு வழிகள் இதில் சொல்லியிருக்கு. அதுதான் கேட்குறேன். ஆனால் இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் பிரயோஜனம் இல்லைன்றார் இந்த இடத்துல. கர்மத்தால் என்ன பிரயோஜனம் இல்லைன்னா அப்படி சாதாரணமாக சொல்லலை, அதாவது காரணத்தோடு தான் சொல்கிறார். கர்மத்தால் ஞானத்தால் காணும் வகை உண்டே, தருமத்தால் அண்ணி இறைத்தாள்கள், ஒருமத்தால் முன்னீர் கடைந்தான் அடைத்தான் முதல் படைத்தான் அந்நீர் அமர்ந்தான் அடி. எம்பெருமான் தானே நமக்கு அருளை பொழியவில்லை என்றால் இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பிரயோஜனப்படுமான்னு கேட்டால், இப்போ ஒருத்தர் ஜடகரை பற்றி சொல்லிச்சு அவர் கர்மயோகத்தாலே எம்பெருமானை அடைந்தார்னு சொல்லலாம். அவர் வந்து கர்மயோகத்தாலே எம்பெருமானை அடைந்தார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஞானத்தாலே எம்பெருமானை அடைந்ததற்கு நிறைய கீதையிலே எம்பெருமானே நிறையா சொல்லியிருக்கான், ஞானம் ஞானான் மோக்ஷகான்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி பக்தியை பற்றி கீதையில் சொல்லாத இடமே கிடையாது. ஆனால் இந்த மூன்று யோகங்களை காட்டிலும் உயர்ந்த யோகம் எதுன்னு கேட்டால் பிரபத்தி யோகம், சரணாகதி சாஸ்திரம். அந்த சரணாகதியை தான் இங்கே சொல்கிறேன். இதெல்லாம் கிடைக்கலாம், ஆனால் அந்த சரணாகதி பண்ணி எம்பெருமான் எடுத்து சரணாகதினா டோட்டல் சரண்டர். என்ன சரண்டர்னா, எம்பெருமானே துவமேவ பூத்தோமேபவ இதி பிரார்த்தனாமதிகி சரணாகதிகின்னு, துவமேவ உப்பாய பூத்தோ மே மதிகி இதி பிரார்த்தனாமதிகி சரணாகதிக்கு போய் எம்பெருமான் கிட்ட போய், எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாக ஆவாய் என்று பிரார்த்திக்கிறோமே அதுக்குத்தான் சரணா. இது டெஃபினேஷன், இது இது எந்த இடத்துல கேட்டாலும் இதுதான் டெஃபினேஷன். என்னன்னா, துவமேவ துவமேவ நீ உன் நீ தான், வேற யார் துவம் ஏவ உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. துவமேவ உப்பாய பூத்தோ மே பவ என்று இது பிரார்த்தனாமதிகி சரணாகதிக்குன்னு சொன்னதுனால எம்பெருமானத்தில் போய் என்ன பண்ணணும்னா, நீயே எனக்கு உபாயமாக ஆவாய் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அதுக்கு தான் சரணாகத்தின்னு பேர். அதனால் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு கேட்டால் இல்லைன்னு தரீங்கத்தில், ஒரு மத்தால் முன்னீர் கடைந்தான் அடைந்தான் உடல் படைத்தான் அடைத்தான் முதல் படைத்தான் அந்நீர் அமர்ந்தான் அடி. அப்படிப்பட்ட எவன் எப்படின்னா, ஒரு மத்தால் ஒரு மத்தா மத்த மந்திர மலையை மத்தாக நாட்டினான், ஆகையினாலே அந்த கடலை கடந்தான், சமுத்திர மதனம் பண்ணினானே அதை சொல்கிறார். மந்திர மலையாகிற அந்த மத்தாலே கடலை கடைந்தான் எம்பெருமான், முன்னீர் கடைந்தான். அதுக்கு மேலே சேது பந்தனம், சாபாவதாரத்திலே அந்த சேது பந்தனம் பண்ணினான் அதை எடுத்து சொல்கிறார். அதுக்கு மேலே முதல் படைத்தான், அவன் தான் இந்த முதல் படைத்தானா, இந்த ஜல தத்துவத்து ஜலத்தை படைத்தவன் எம்பெருமான். ஆழி நீர் தோன்றி அதனுள்ளே கடலாழி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் சொல்கிறாரோ இல்லையோ திருவாய்மொழியில், அப்படி எம்பெருமான் அதிலே கண் வளர்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை என்ன பண்ணணும்னு கேட்டால், இறை தாள்கள் தரும் அத்தால் அன்றி. இறை தாள்கள் தரும்னா, எம்பெருமான் தானே வந்து நமக்கு அருளை புரிந்தாலொழிய அவனுடைய திருவடிகளை நாம் காணும் வகை உண்டோ, கர்மத்தாலோ அல்லது ஞானத்தாலோ பக்தியாலோன்னு முடியாதுன்ற. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கிடந்தானை கண்டு ஏறுகை அன்னிக்கேன்ற, கிடந்த ஆணை கண்டு ஏறுகை அன்னிக்கேன்னு. ஒரு யானை உட்காண்டிருக்கு, யானை மேலே ஒருத்தன் ஏறணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், யானை காலை நீட்டினா தான் ஏற முடியும். நாம போய் அந்த யானை மேலே ஏறி உட்காண்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டால், யானை எழுந்ததுன்னா நாம் அப்படியே கீழே தள்ளிடுவோம், நம்மளை அப்படியே கீழே தள்ளிடும். அதே ஒரு பாகன் பக்கத்தில் இருந்து ஏற்றி விட்டானே ஆனால் அப்போ என்ன பண்ணும், அந்த யானை ஒன்றும் பண்ணாது. அதனால் ஆச்சாரியன் இடத்துல, அதனால் பிரபத்தி யோகம் ரொம்ப முக்கியமானது இல்லைன்னு சொல்லலை, அந்த பிரபத்தி யோகத்தை காட்டிலும் ஆச்சாரிய அபிமானம் இன்னும் முக்கியமானதுன்ற. அதனால்தான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம், அதுக்கு மேலே ஆச்சாரிய அபிமானம் சொல்கிறேன். இப்போ பிரபத்தி யோகம்னு சொல்லிச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த பிரபத்தி வந்து எப்போ வேணால் யார் வேணால் எங்கே வேணால் எந்த பிரகாரத்தில் வேணால் என்ன வழியில் வேணால் பண்ணலாம்னு. அந்த பிரபத்திக்கு தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, பிரகார நியமம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தவர் கடைசியில் ஒரே ஒரு நியமம் மட்டுமே உள்ளதுன்னு. என்னதுன்னா, விஷய நியமம் மட்டுமே உள்ளதுன்னு. எம்பர் போய் சரணாகதி பண்ணுறதுக்கு தேசம் உண்டா அப்படின்னு கேட்டால், எந்த தேசத்திலும் பண்ணலாம். காலம் உண்டான்னு கேட்டால், எந்த காலத்திலும் பண்ணலாம். சரி, என்ன இந்த அதிகாரி தான் பண்ணணுமான்னு கேட்டால், இல்லை காகம் சரணாகதி பண்ணிது, திரௌபதி சரணாகதி பண்ணினான். எத்தனை பேர் ஒரு பெண் பிள்ளை சரணாக, அது திரௌபதி எப்படி பண்ணான்னு கேட்டால், ஸ்நாத்தையாயன்னே திரௌபதி பிரபத்தி பண்ணித்துன்று. அவர் ஸ்நாத்தையாக இருக்கிற பொழுது, வீட்டுக்கு விளக்காக இருக்கிற பொழுது பிரபத்தி பண்ணினாள். இப்படி ஒவ்வொன்று காகம் எப்படிப்பட்டது, ஊர்வன பரப்பன நடப்பனன்னு எல்லாம் சரணாகதி பண்ணிது. அப்போ இல்லைன்னு என்ன தெரியுது, நான் சரணாகதி பண்ணுவதற்கு ஒரு யோகியத்தையும் வேண்டாம். தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, இன்ன பிரகாரத்தை தான் பண்ணணும்னு இல்லை.
ஆனா ஒரே ஒரு நியமம் யாரை குறித்து பண்ணணும்னு இருக்கு. யாரை குறித்துனா சீமன் நாராயணன் அவன் ஒருவரை குறித்தே பண்ண வேண்டும். அப்ப என்ன தெரியுதுன்னா இங்கத்துல என்ன சொல்றேன்னா எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் அடைவதற்கு எதை உபயோகப்படுத்தணும்னா எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாயமாக நாம் கொள்ள வேண்டும். அதுதான் கர்மத்தால் ஞானத்தால் காணும் வகை உண்டே. உண்டேன்னா உண்டோ அப்படின்னு அர்த்தம். உண்டேன்னு இருக்கு இந்த இடத்துல. உண்டேன்னு சொல்றதுக்கு மத்துமோர் தெய்வம் உண்டு மத்துமோர் தெய்வம் உளரேன் அந்த பாட்டில் மத்துமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கால்னு ஆழ்வார் பாசுரம் இல்லையா. அப்போ மத்துமோர் தெய்வம் உண்டேன்னா ஓ தொண்டடிப்படி ஆழ்வார் கூட மத்துமோர் தெய்வம் உண்டேன்னு தானே சொல்லியிருக்கேன் இல்லை உண்டோன்னு அர்த்தம் அந்த இடத்துல பாசுரத்தில் வரைச்சே உண்டேன்னு சொல்கிற மாதிரி இங்கத்துல என்ன சொல்கிறேன்னா கர்மத்தால் ஞானத்தால் காணும் வகை உண்டேன்னா காலத்தால் கண்டிப்பாக வகை காணலாகுமா காண முடியுமா காண முடியாது. ஆனால் எப்படி காண முடியும்னு கேட்டால் எம்பெருமான் ஒருமத்தால் முன்னீர் அடை முன்னீர் கடைந்தான் அடைத்தான் முதல் படைத்தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அவன் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவன் நம்மை சேதனன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்மை கைப்பிடிக்க வேண்டும். சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்றான். அப்போ சீதா பிராட்டி ஏதாவது முயற்சி பண்ணினாளான்னு கேட்டால் சீதா பிராட்டி எந்த முயற்சியும் பண்ணலை. சீதா பிராட்டியை அடைவதற்கு சேனா இதில் கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்குது அதை விட்டுடுங்க. வடகள தெங்கலில் கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்குது. அதாவது பிராட்டிக்கு பிரி உண்டா ஸ்ரீத்வம் உண்டா அதெல்லாம் அந்த இது ஸ்ரீ கேனாட் கிவ் மோக்ஷான்றா இல்லை ஸ்ரீ கேன் கிவ் மோக்ஷான்னு வடகள தெங்கலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிராட்டிக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிராட்டி அந்த இடத்துல போய் எம்பெருமான் தான் பிராட்டியை தேடி வந்தானே தவிர பிராட்டி எம்பெருமானை தேடி வரலை. ஏன்னா அந்த வில்லை முறித்த போது கூட என்னென்னா எம்பெருமான் தான் வந்தான். அப்போ என்ன தெரியுதுன்னா அவன் வந்து நம்மை கை கொள்ள வேண்டும். அப்படி அதுதான் சொல்கிறேன் இங்கே இந்த இதை இறை தாள்கள் தரும் அத்தாலன்றி அவனுடைய திருவடிகளை அவன் தந்தாலன்றி நம்மாலே ஒன்றும் செய்ய முடியாது கர்மத்தால் ஞானத்தால். சரி அப்போ அதெல்லாம் விட்டுடலாமா கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்லாம் விட்டுடலாமான்னு கேட்டால் அந்த கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தி யோகமோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நாம் பண்ணினாலும் அது எம்பெருமானை எதிர்நோக்கி இருக்கிறது. இதை பண்ணுவதாலே முகம் மலர்ந்து அதை பலத்தை கொடுக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் எம்பெருமான் தான். அப்போ இவை அத்தனையும் என்ன பண்ணுறதுனா எம்பெருமானை நோக்கி இருக்கிறது. அதை சொல்கிறார். ஆகையினால இங்கே எம்பெருமானுடைய அவன் அருளன்றி பொட்டருடைய ஆழ்வார் பாசத்தில் என் உணர்வின் உள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னொருளை என் உணர்வின் உள்ளே இருத்தினேன்னா நான் இருத்தினேன் அதுக்கு நான் காரணமான்னு கேட்டால் நான் காரணம் இல்லை அதுவும் அவனது இன்னொருளை அவனுடைய இன்னொருள் இல்லைன்னா என்னாலே அதை நெஞ்சிலே இருத்தி கொள்ள முடியாதுன்ற. ஆகையினால இந்த பாசத்தை என்ன சொல்கிறேன்னா பிரபத்தி யோகம் அது ரொம்ப முக்கியமானது. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தை காட்டிலும் பிரபத்தி யோகம் எம்பெருமானிடத்திலே நாம் சரணாகதி செய்கிறோமே அது ரொம்ப முக்கியமானதுன்ற இந்த பாசுரத்தில் அது சொல்கிறேன். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் வடி ஆவது ஒன்று என்றால் மற்றவையும் முற்றும் ஒடியாவது ஒன்று என்றால் ஓம் ஓம் என்ன இழியாதே இத்தலையால் ஏதும் இலை என்றிருந்ததுதான் அத்தலையால் வந்த அருள். வழி ஆவது ஒன்று என்றால் அதான் இந்த முன்பாசுரத்தில் பிரபத்தி யோகம்னு ஸ்பஷ்டமாக சொல்லலை. எம்பெருமானுடைய திருவடிகள் தான் உத்தேசியம் எம்பெருமான் அவன் திருகேத்துக்கு கிருப்பை பண்ணணும்னு முன்பாசுரத்தில் சொல்ல. இந்த பாசுரத்தில் என்னன்னா இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை எடுத்து சொல்கிறார். வழி ஆவது ஒன்று என்றால்னா இந்த வழி ஆவதுன்னா எம்பெருமானை அடைவதற்கு சாதனமாக இருப்பது பிரபத்தி யோகம் அதாவது சித்தோபாயமான அந்த பிரபத்தி யோகம். அந்த பிரபத்தி யோகத்தை சொல்கிறார் இங்க இடத்துல ஓம் ஓம்னா இங்க இடத்துல இந்த இது இல்லை ஆ அப்படின்னு ஓ அப்படின்றமே ஆ இசையிறது சோ ஓஹோ அப்படின்ற மாதிரி ஓம் என்று இசைந்துனா ஓ இது எம்பெருமானை அடைவதற்கு பிரபத்தி யோகம்தான் முக்கியமானது என்று சொன்னால் ஆம் என்று இசையணும் அதை அதை சொல்கிறேன் என்று இசைந்து மற்றவையும் முற்றும் ஒழியா மற்றவையும்னா மற்ற சாதனங்கள் எம்பெருமானை தவிர்ந்த மற்ற சாதனங்கள் அப்போ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாமே அது சாதனம் அல்ல. அப்போ அது அதுக்கெல்லாம் என்ன பேருனா உபாயாந்தரங்கள்னு பேர். அதுக்கெல்லாம் உபாயம் உபாயாந்தரங்கள் எது உபாயம்னு கேட்டால் சரணாகதி உபாயம் பிரபத்தி உபாயம். ஆனால் மற்றவை ஒழிந்தன்றனால மற்றவையெல்லாம் உபாயாந்தரங்கள்னு பேர். அவை முற்றும் ஒழியன்னு சொன்னதுனால அவற்றை அறவே ஒழித்து விடுன்னு சொன்னால் அதற்கும் ஆம் என்று இசைந்து அதுக்கும் ஆம் ஓம்னு போட்டிருக்கு அந்த இடத்துல அது ஆம் என்று இசைந்துன்னு அர்த்தம். அது ஒன்று என்றால் ஓம் என்று இழியாதே இத்தலையில் ஏதுமில்லை என்று இருந்தது தான் அத்தலையில் வந்த அருள். இத்தலையில்னா நம்மிடத்திலே
நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நாம் நிறைய முயற்சி பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக எம்பெருமானார் போகிறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ண வேண்டாம்னு சொல்லலை, பண்ணுகிறோம். ஆனால் அந்த முயற்சி எம்பெருமான் கொடுக்க போகிற மோட்சத்துக்கு ஈடாகுமான்னு கேட்டால் சதிருஷமே ஆகாது இல்லையா. அவன் கொடுக்க போகிறதோ பெரிய வஸ்து. நாம் 2 ரூபா கற்பூரத்தையும் 4 வாழைப்பழத்தையும் எம்பெருமானுக்கு கொடுத்துட்டு அதை தானே பண்ணுறோம் நம்ம. அதில் கூட இன்னும் ஒரு விசேஷம், என்னுடைய பர்த்தா அடிக்கடி சொல்லுவார், கோயிலுக்கு போனால் பெரிய தேங்காயாக உடைச்சா என்னோட தேங்காய் என்னோட தேங்காய்ன்னு வாழும், இந்த தேங்காய் நீ உண்டாக்கினியா அப்படின்னு கேட்பார் இவர் அடிக்கடி. பெரிய தேங்காய் எதுக்குன்னா ஆற்றுல போய் சட்னி அரைச்சி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 4 பேர் சட்னி அரைச்சி போடலாமேன்ட்டு. அதனால் என்னன்னா அந்த எல்லா வஸ்துவுமே நாம் உண்டாக்கலை, எம்பெருமான் கொடுத்த வஸ்துவை கொண்டு அவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் எந்த வஸ்துவாவது கொடுக்குறோமான்னு கேட்டால் எம்பெருமான் கிட்ட இல்லாத வஸ்துன்னு ஏதாவது உண்டான்னு பார்த்தா எந்த வஸ்துவுமே எம்பெருமான் கிட்ட இல்லாததே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டால் நாம் அவனுடைய வஸ்துவையே அவனுக்கு கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு அந்த கர்வம் வேறு நமக்கு இல்லையா. அதுக்கெல்லாம் சொல்கிற நிறையா சிவசிரபூஷணத்தையே மகேந்திரன் படின்னு ஒரு அதுக்கு ஒரு இதுவே எடுக்கிற என்னென்னா ஒரு ராஜ மகேந்திரன் படின்னு ஒரு எம்பெருமானுக்கு ஒரு வஸ்து இருந்து தான் அதை யாரோ திருடின் போயிட்டாராம். அவர் என்ன பண்ணாரா, அப்படியே பானும் எல்லாருக்கிட்டையும் கிட ஒரு பெரிய தனவான் வந்தோடனே நீர் பண்ணி கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டாராம். ஆஹா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாராம். அப்புறம் பார்த்தா அதை கொண்டு வந்து சமர்ப்பிச்சார், தட்டெல்லாம் மூடி கொண்டு வந்து சமர்ப்பிச்சார். இது வந்து சீவச்சிரபூஷணத்தில் இருக்கிற ஒரு கதையே இது. அப்புறம் கண்டன் சமர்ப்பிச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதை திறந்து பார்த்த உடனே அதே மாதிரி இல்லை, அதுவே இவர் எம்பெருமான்கிட்டேன்னு திருடிந்து போய் திருப்பி தானே சமர்ப்பிக்கிற மாதிரி கொண்டு வந்து சமர்ப்பிச்சாராம். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் எம்பெருமானுடைய எம்பெருமானத்தை ஆத்மாவை நாம் நம்மது என்ற அபிமானத்தில் இருக்கிறோம். நாம் நம்மதுன்னு என்ற அபிமானத்திலிருந்து அவனுக்கு நாம் ஆத்மா சமர்ப்பணம் நம்ம திருப்பி பண்ணுறோம். உண்மையாக நம்ம ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறமே அதில் உண்மை உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மை இல்லை அதில். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்கும் ஆம் என்று இசைந்துன்னா வழி ஆவது ஒன்று சொல்கிற உலகில் ஓர் ஊரை அடைவதற்கு பல வழிகள் உண்டாயிருக்கும், இங்கு அப்படி என்று பகவத் பிராப்திக்கு பிரபத்தியாகிற வழி ஒன்று தான். ஊருக்கு போகிறதுக்குன்னா நிறைய வழிகள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் எம்பெருமானை அடைவதற்கு எது வழின்னு கேட்டால் இந்த பிரபத்தி சாஸ்திரம்தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அந்த பிரபத்தி சாஸ்திரத்தினாலே அதற்கு இசைந்து உபாயாந்திரங்களை வாசனமாக விட்டு ஒழிக்க வேண்டும். அதனால் என்ன பண்ணணும்னா மற்ற எத்தனையும் ஒட்டு விட்டு ஒழிக்கணும் நம்போ. அந்த பிரபத்தி தானும் தன்பால் உபாய புத்தியை சகியாதே அத்வித்தீயமாக இருக்கும் என்றால் அதில் குதர்க்கங்கள் செய்து போராதே ஓமென்னு இசைய வேணும். ஒருத்தர் சொன்ன ஒரு ஆச்சாரியன் சொன்னான்னா ஆம் என்று அதை இசைய வேணும்ன்ற இழியாதே, அப்படி சொல்லாமல் இழியாதே. ஒரு ஆச்சாரியன் நமக்கு இந்த மாதிரி எம்பெருமான் தான் உபாயம், அவனே உனக்கு எல்லாம் கொடுப்பான் என்று சொல்கிற பொழுது அதை இசையாமல் இவன் ஸ்வப்ரயத்தனம் நான் என்னுடைய முயற்சியை நான் செய்வேன் என்று ஒருத்தன் கை வைக்கக்கூடாது. அப்படி வைக்காமல் இருந்தா இழியாதே, அப்படி இருந்தானே ஆனால் இத்தலையால் ஏதுமில்லை என்று இருந்தது தான். போய் எம்பெருமான் கிட்ட அதெல்லாம் இன்னும் விவரிக்க போகிறார் அடுத்த 2-3 பாசத்தில். போய் என்னன்னா எம்பெருமான் இத்தலையில் ஏதும் இல்லைன்னா எங்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் எம்பெருமான் கிட்ட நாம் சொல்லணுமா. தேதர பிரவிற்த்தியாலாவது ஒன்றுமில்லை என்று உறுதி கொண்டிருப்பது தான். இந்த மாதிரி உறுதி கொண்டிருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் அத்தலையால் வந்த அருள் நிச்சயமாக எம்பெருமான் நம்மிடத்திலே அருள் பாலிப்பான். என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்ற உறுதி நம்மிடத்திலே இருக்குமானால் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்ற உறுதி நம்மிடத்திலே இருக்குமேயானால் கண்டிப்பாக எம்பெருமான் நமக்கு கிருபை செய்வான் என்பது தான் இந்த பாசத்தினுடைய அர்த்தம். அதுக்கு அடுத்த இன்னும் 2 பாசம் தள்ளி ரொம்ப அழகான அர்த்தம் சொல்கிறேன். உள்ளபடி உணரில் ஒன்று நமக்கு உண்டென்று வெள்ள விரகில் அதை விவரிக்கிறார். என்னென்னா முன்னாடி சொன்னதை அதாவது இத்தலையால் வந்த அருள் சொன்னதுனால் அத்தலையால் வந்த அருள்ன்றதை இங்கே விவரிக்கிறார். உள்ளபடி உணரில் ஒன்று நமக்கு உண்டு என்று வெள்ள விரகிலதாய் விட்டதே கொள்ள குறையேதும் இல்லாதார்க்கு இல்லார்க்கு கூறுவதன் சொல்லீர் இறையேதும் இல்லாதயாம். ஒன்று நமக்கு உண்டு என்று அதாவது ஒன்று நமக்கு உண்டுனா எம்பெருமான் நம்மை வந்து தானே நம்மை அனுபவிப்பான். ஓ ஆழ்வார்கள் விஷயத்தில் பார்க்குற பொழுது ஆழ்வார்கள் அத்தனை பேரும் 12 ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினார்கள், ஆச்சாரியர்கள் எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணினார்கள். அவர்களுக்கு எல்லாரையும் பார்க்குற பொழுது சில பேர் ஒன்றும் வேண்டாம், இப்போ இந்த அருளாளர் பெருமாள் எம்பெருமானாருடைய சரித்திரத்தை பார்க்குற பொழுதே அவர் முன்னாடி எப்படி இருந்தார் இப்படி எப்படி இப்போ இப்போ எத்தனைமா பாசுரங்களை பாடியிருக்காருன்னா எம்பெருமானுடைய அருள் அந்த அருளாளர் பெருமாள் எம்பெருமானார் மீது விழுந்ததுனாலே இந்த பாசுரங்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அப்போ என்ன தெரியறதுன்னா இந்த உடமையாகிற நம்மை
எம்பெருமான் என்ன உடையவன் வந்து கை கொள்ளுகிறார். அதை சொல்கிறார் இந்த இடத்துல, உள்ளபடி உணரில் ஒன்று நமக்கு உண்டு என்று. அதாவது இந்த பேற்றுக்கு உடலானதை நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ சரணாகதி பண்ணுறோம், சரணாகதி பண்ணின பின்பு கண்டிப்பாக அவன் வந்து நம்மை அழைத்து கொள்வான் என்று நாம் தைரிய அதாவது நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த பரகத்தை ஸ்வீகாரத்தை சொல்ற நமக்கு உள்ளது என்று உள்ளபடி உணரில், அதை நாம் உள்ளது உள்ளபடி உணர்ந்தோமேயானால் வெள்ள விறகு இலதாய் விட்டது. அதாவது என்னன்னா, கண்டிப்பாக கண்டிப்பாக அவன் நம்மை வந்து அழைத்து கொள்வான் என்ற உறுதி நம்மிடத்திலே இருக்குமேயானால் இருந்தால் நமக்கு நிச்சயமாக பேறு கிடைக்கும். அந்த பிறகு எப்படின்னா, அவன் நம்மை விட்டு நிச்சயமாக நீங்க மாட்டான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதை சொல்கிறேன், கொள்ள குறையிலா குறையேதும் இல்லாதார்க்கு ஏதும் இறையில்லாதயாம். நம்மிடத்திலே கொள்ள வேண்டும்படி ஒரு குறையும் இல்லாத சர்வேஸ்வரனுக்கு நம்மிடத்திலே கொள்ளும்படியான ஒரு துர்பாகியம் அவனுக்கு இல்லை. அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால், அவாப்த சமஸ்த காமன், அவன் எல்லாம் அடைந்தவன். சுவாமி தேசிகன் சுபாஷித நீவி அதில் முதல் ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஆரம்பிக்கச்சே நான் எம்பெருமானை வணங்குறேன்னு ஆரம்பித்து, ஆனால் தனக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள ஒரு ஒத்துமையை சொல்லி அதில் சொல்கிறார் அந்த இடத்துல, நானும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு ஆரம்பித்து, நான் என்ன நானும் நீயும் ஒன்றுன்னு கேட்டால், நீ நான் எம்பெருமானுக்கு எல்லாம் நாமக்கு நாம் எப்படி இருக்கோம்னு கேட்டால், நமக்கு எல்லாரும் நல்ல நன்மையெல்லாம் பண்ணிடுவான், ஆனால் ஏதோ ஒரு ஒரு சனி நாக்கில் வந்துருச்சுன்னா, ஏதோ ஒரு வார்த்தை நம்மளை பற்றி சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், அவளை உண்டு இல்லைன்னு ஆக்குறோம். என்னென்னா, எவ்வளோ பண்ணியிருப்பா ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்து போயிடும். ஆனால் அவளை என்ன பண்ணுறோம், அந்த ஏதோ ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் ஏதோ ஒன்று சொல்லிடுறா, ஆனால் அவளை போட்டு கடைசி வரைக்கும் அவளை சாவர வரைக்கும் அவளை விட்டு வைக்கிறதில்ல, நாம் சாவர வரைக்கும் அது மனசுலேயே வச்சுட்டு இருக்கோம். ஆனால் எம்பெருமான் எப்படின்னு கேட்டால், நாம் எத்தனையோ குத்தங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், அத்தனை குத்தங்கள் பண்ணி இருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தை அவனை பார்த்து கோவிந்தா ஸ்ரீதரா என்று அழைத்தக்கால் ஏதோ ஒரு வார்த்தை ஐயோ மன்னிச்சுடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நாம் பண்ணுற அத்தனை பாவங்களையும் அவன் மறந்துக்கிட்டான். அப்போ இங்கே சொல்கிற சுவாமி தேசிகனுக்கு என்ன சொல்கிற, நீயும் மறக்கிற நானும் மறக்கிறேன், ஆனால் நான் என்னத்தை மறக்கிறேன் நீ என்னது, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. நான் என்னத்தை மறக்கிறேன்னு கேட்டால், அவன் எத்தனையோ நன்மைகள் பண்ணியிருந்தாலும் அவன் பண்ண ஒரு அந்த நன்மையெல்லாம் நான் மறந்துடுறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, எம்பெருமானை பார்த்து அவர் சொல்கிற, நீ என்ன பண்ணுற தெரியுமா, நாங்கள் எத்தனையோ அபச்சாரங்கள் பண்ணி இருந்தாலும் நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை ஒரு நன்மையை பண்ணிட்டோம்னா அதை நீ பிடிச்சிக்கிறேன். அப்போ மறக்கிறதுல நான் நீயும் ஒன்று இல்லையா, மறந்து போகிறதுல நீயும் ஒன்று நானும் ஒன்று. அதில் என்ன விசேஷம்னா, நாங்கள் எதை மறக்கிறோம் நீ எதை மறக்கிறோன்னு தான் வித்தியாசம் இருக்குது. மறக்கிறதுல ரெண்டு பேருக்குமே மறப்பு உண்டுன்னு அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அதனால் என்னென்னா, எம்பெருமானுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஆரம்பித்தோம்னா எம்பெருமானுக்கு என்ன சமர்ப்பிக்கிறது, அவனிடத்துல குத்தமே இல்லை. அந்த குத்தத்தை தான் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. எது இருக்குதுன்னு கேட்டால், குற்றங்கள் நம்மக்கிட்ட நிறையா, இதையும் சுவாமி தேசிகன் தான் சொல்கிறேன், எங்கிட்ட நிறைய குத்தங்கள் இருக்குது, ஆகினால நான் என்ன பண்ணுறேன்னா உங்ககிட்ட இல்லாத ஒன்றை நான் சமர்ப்பிக்கணும். அப்போ உங்ககிட்ட இல்லாத ஒன்றுன்னு பிரயோஜனம் பண்ணி 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 பார்த்தா எதுவுமே இல்லை. எம்பெருமான்கிட்ட அவன் தான் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கானே, உங்ககிட்ட இல்லாத ஒன்றுன்னு எதை நம்ம சொல்கிறதுன்னா, ஆ ஒன்று இருக்குது என்னதுன்னா, அவங்ககிட்ட குத்தம் உண்டா, அந்த குத்தம் அவன்கிட்ட இல்லையோ இல்லையோ, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் நிறையா இருக்குது, அள்ள குறையாமல் இருக்குது. அந்த குற்றங்களை எல்லாம் அவனிடத்திலேயே நாம் சமர்ப்பிக்கிறோம். அதனால் என்னென்னா, இந்த இடத்துல என்ன சொல்கிற பாருங்க, உள்ளபடி உணரில். அதனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டால், அப்படி குத்தங்கள் பண்ணி இருந்தாலும் நம்மையெல்லாம் மறந்து நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பக்குவம் அவனுக்கு இருக்குது. அதை தான் சொல்ல வந்த பேற்றுக்கு உடலான பரகத ஸ்வீகாரம், அந்த எம்பெருமான் வந்து நம்மை ஆட்கொள்வான் என்று நாம் உறுதியோடு இருந்தோமேயானால் கொள்ள குறையேதும் இல்லாதார்க்கு ஏதும் ஏதும் இறையும் இல்லாதயாம். நான் சொல்கிறேன், சிறிதும் உபாய சொல்கிறேன், உபாயமும் சிறிதும் இல்லாத நாம் பிரார்த்தனா ரூபமாக சொல்ல வேண்டியது என்ன இருக்குது. அவங்ககிட்ட போய் நம்மிடத்துலேயோ நிறைய குறை, அவனத்தை குறையே இல்லை, நாம் அவனை புகழ்ந்தோம்னா என்ன ஆகும், ஒன்றும் பண்ண முடியாதுன்ற. நம்மிடத்திலே கொள்ள கொண்டும்படி ஒரு குறையும் இல்லாதவனான சர்வேஸ்வரனுக்கு எந்த உபாயமும் சிறிதும் இல்லாத நாம் பிரார்த்தனா ரூபமாக சொல்ல வேண்டியது என்ன இருக்குது. அவனோ குறைவற்றவன், நாமோ குறை உள்ளவன். அந்த குறைவற்றவனை பார்த்து நாம் குறைவுள்ள நாம் என்ன சொல்ல முடியும்னு கேட்குறேன், என்னத்தை சொல்ல முடியும், எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா, உள்ளபடி உணரில், ஓ அவன் எல்லாம் அவாப்த சமஸ்த காமன், நாம் அவனுக்கு அடிமைப்பட்டவன் என்று அவன் நம்மை வந்து ஆட்கொள்வான் என்ற எண்ணம் நமக்கு இருந்ததேயானால் பேறு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த பாசம் இருந்தன.
அடுத்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இல்லை இருவர்க்கும் என்று இறையை வென்றிருப்பார் இல்லை, அஃது ஒருவர்க்கு எட்டும் அதோ. இல்லை குறையுடைமை தானென்னு கூறினார் இல்லா மறைவுடைய மார்க்கத்தே கான். இது ரொம்ப அற்புதமான பாசுரம். என்னன்னா, எம்பெருமான் திருமுன்பே இருந்து போய் எம்பெருமானை போய் சேவிக்கிறோம். சாதாரணமாக எல்லாரும் போய் கோவிலுக்கு போய் சேவிச்சோம்னா என்ன வேண்டிக்கிறோன்னு கேட்டால், என்னை குழந்தைய கொடு, குட்டியை கொடு, இல்லை ஐஸ்வர்யத்தை கொடு, இல்லை படிப்பை கொடு, நாங்கள் எம்ஏ திவ்ய பிரபந்தத்தில் நல்லா மார்க் வாங்கணும், இதெல்லாம் வேண்டிக்கிறோம் இல்லையா. நல்ல மா ஒத்தரை விட இன்னும் அதிகமாக வாங்கணும், அவளை விட இன்னும் அதிகமாக வாங்கணும், அவளோட எனக்கு ஒரு மார்க்காவது அதிகமாக இருக்கணும், இப்படிலாம் போய் வேண்டிக்கிறோம். வேண்டிக்கலைன்னு சொல்லுங்க, எல்லாரும் கண்டிப்பாக வேண்டின்னு இருப்பீங்க. அப்போ என்னன்னா, இப்படிலாம் நம்முடைய நன்மைக்காக போய் எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறோம். ஆனால் கோவிலுக்கு எதுக்கு போகணும்னு கேட்டால், மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக போனோம் கோவிலுக்கு. ஆனால் பெரியாழ்வார் என்ன பண்ணினார்னா, பெரியாழ்வாரை போலே எம்பெருமானுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்னு மங்களாசாசனம் செய்வதே யாத்திரையாக நாம் செல்ல வேண்டும்ன்றது சாஸ்திரம். ஆனால் அதுக்கு மேலே இவர் என்ன சொல்கிறார், கோவிலுக்கு போய் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், எம்பெருமான் திரும்பவே கை கூப்பி நிற்கிறோமோ இல்லையோ, அப்போ எம்பெருமானை பார்த்து உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை அப்படின்னு சொல்லணும். உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைன்னு போய் சொல்லணும். அப்போ உனக்கு என்ன இல்லை எனக்கு என்ன இல்லை, அதை தான் இந்த பாசுரத்தில் சொல்கிற. உனக்கு என்ன இல்லை எனக்கு என்ன, உன்னை ரெண்டு பேரை பார்த்து ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு போய் எம்பெருமான் முன்னாடி போய் நம்ம சேவிக்கணும். அதில் எம்பெருமானுக்கு என்ன இல்லை நமக்கு என்ன இல்லை என்று சொல்லணும்ன்றது இந்த பாசுரத்தில் சொல்கிற. அதாவது இருவருக்கும் இல்லை என்று, இருவருக்கும்னா ஜீவாத்மா பரமாத்மா. அப்போ ஜீவாத்மாவாகிய நாம் அண்ட் பரமாத்மாவாகிய எம்பெருமான் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா, இல்லாமல் இறையை வென்றிருப்பார் இல்லை. அதாவது இந்த மாதிரி இல்லை உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த எம்பெருமானையே நாம் வென்று விடலாம், இறையை வென்றிருப்பார் இல்லை. இந்த இல்லைன்னு நாம் சொல்லிட்டோமே ஆனால் எம்பெருமானை நாம் வென்று விடலாம். எம்பெருமான இடத்துலே எம்பெருமான் தோற்று விடுவார், நாம் ஜெயித்து விடுவோம். இந்த பாசத்தில் அதை தான் ரொம்ப கொடி வச்சு பேசுகிறேன் இந்த இடத்துல. ஏன்னா போய் எம்பெருமான் திருமுன்பே போய் ரெண்டு பேருக்கும் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னதுனால என்ன ஆகும்னு கேட்டால், எம்பெருமான் இல்லைன்னு சொல்லிட்டா எம்பெருமானை வென்றிருப்பார் இல்லை அப்படிதான் சொல்லிக்க பாருங்க. என் இறையை வென்றிருப்பார் இல்லை, எம்பெருமானை வென்றிருப்பார் இல்லை, அது ஒருவருக்கு எட்டுமதோ. இப்படிலாம் சொல்லக்கூடியவா உண்டா, ஒருவருக்கு எட்டுமா அந்த மாதிரி போய் எம்பெருமான் திருமுன்பே போய் நின்ற பின்பு உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைன்னு அந்த வார்த்தை வருமா? அப்படி என்ன இல்லைன்னு ரெண்டு பேருக்கும் சொல்லணும்னா, இல்லை குறவிடமை தான் என்று கூறினார் இல்லா மறையுடைய மார்க்கத்தே தான் மார்க்கத்தே கான், குறைதான் இல்லை. போய் என்ன சொல்லணும்னா, எம்பெருமானே என்கிட்டேந்து வாங்கிக்கும்படியான குறை உனக்கு இல்லை இல்லையா. எம்பெருமானுக்கு நம்மகிட்டேந்து வாங்கிக்கும்படியான ஒரு குறை உண்டு. அவன் தான் அவாப்த சமஸ்த காமனா இருக்கானே, அவன் எல்லாத்தையும் சங்கல்பத்தினாலே அவனால் அடைய முடியும் ஸ்திதியில் அவன் இருக்கிற பொழுது நம்மிடத்துலேருந்து வாங்கும்படியான ஒரு குறை உண்டான்னு கேட்டால் அவனுக்கு அது கிடையாது. இங்கத்துல என்ன சொல்ல, குறைதான் இல்லை எம்பெருமான் கிடைத்த குறை இல்லை. சரி, உனக்கு நமக்கு என்ன என்னன்னு கேட்டால், உடைமைதான் இல்லை, உன்னிடத்திலே சமர்ப்பிப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. அப்போ எம்பெருமான் திருமுன்பே சென்று உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைன்னு சொல்லணும். அப்போ உனக்கு என்ன இல்லைன்னா மாற்றி சொல்லக்கூடாது. எம்பெருமானை பார்த்து என்ன சொல்லணும், உனக்கு என்னிடத்திலே வாங்கி கொள்ளும்படியான குறை இல்லை, எனக்கு உன்னிடத்திலே சமர்ப்பக்கூடிய உடைமை இல்லை. இப்படி சொல்லிட்டா இறையை வென்றிருப்பார், அந்த எம்பெருமானியை எல்லாரும் வென்று விட முடியும். ஆனால் அது ஒருவருக்கு கிட்டுமதோ, அது ஒருவருக்கு கிட்டுமா, இந்த மாதிரி சொல்லக்கூடியவா ஆரேனும் உண்டோ இந்த உலகத்திலேன்னு கேட்குறேன். யாராவது போய் இது வரைக்கும் நாம் போய் எம்பெருமான் திருமுன்பை எத்தனை நாள் சேவிச்சிருப்போம், எத்தனை வருஷமாக சேவிச்சுட்டுருக்கோம் எம்பெருமானை, சேவித்த பொழுது என்ன சில சமயம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், வேண்டிக்கிறதும் இல்லை அந்த எம்பெருமானுடைய அழகில் மை மறந்து கூட நின்றுடுறோம், அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி மறந்து போய் வேண்டிக்கணும்னா என் பிள்ளை நன்னா இருக்கணும், என் கணவன் நன்னா, பக்கத்தாத்துவா இல்லை பக்கத்தாத்துவா இல்லை, நம்ம என் பிள்ளை நன்னா இருக்கணும், என் கணவன் நன்னா இருக்கணும், என்னை சேர்ந்தவா நன்னா இருக்கணும்னு இப்படி தான் சொல்கிறோம். ஆனால் எம்பெருமான் கிட்ட போய் உனக்கு ஒரு குறை இல்லை எனக்கு ஒரு உடைமை, உன்னிடத்திலே சமர்ப்பிப்பதற்கு எனக்கு ஒரு உடைமை இல்லை உனக்கு குறை இல்லைன்னு யாராவது சொல்லுவாளான்னு கேட்டால் யாருமே சொன்னது கிடையாது. அஃது ஒருவருக்கு கிட்டும்போதுன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்கேனும் ஏற்படுமானா, இப்போ இன்னைக்கு நாம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா, இத்தனை நாளாக எனக்கு இந்த பாசுரமே எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பாசுரம். சரி, நாளையிலேருந்து பெருமாளை சேவிக்கச்சே நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோமான்னு கேளுங்க. அப்போ ஏதோ மறந்து போயிடுவோம், எது மறக்கக்கூடாதோ அதை நன்னா மறப்போம்,
எது மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை மறந்துடுவது, ஏதோ தெரியாமல் சொல்லிட்ட சாரின்னு கேட்டால் கூட, என்னதான் சாரி கேட்டால் கூட இப்படி சொல்லிட்டா மனசில் இல்லாமல் வந்துடுமா, எப்படி மனசில் கருவி உட்காந்துருக்கோம் நம்ம பண்ணுறமா இல்லையா. சரி, இப்போ இவ்வளோ நம்ம மனசில் இவ்வளோ வாங்கிட்டு இருக்கோமே, எம்பெருமான் இடத்துல போய் கோவிலுக்கு முன்னே போன போது இல்லை இல்லைன்னு சொல்லணும், உனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லணும், உனக்கு குறை இல்லை எனக்கு உடமை இல்லைன்னு சொல்லணும். இது சொல்லுவோமான்னு கேட்டால் அப்போ அதை மறந்துடுவோம். ஏன்னா எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம், எதை மறக்கக்கூடாதோ அதை கண்டிப்பாக நம்ம மறக்கும். அது நம்முடைய சுபாவம். அது சொல்கிறேன், எம்பெருமானுக்கும் இல்லை நமக்கும் இல்லை எது இல்லை எனில் நம் பக்கலிலே ஒன்றும் எதிர்பார்த்திருக்கும் குறை அவனுக்கு இல்லை. அதே மாதிரி அவனுக்கு இடலாவதனுடைய உடமை நம் பக்கலில் இல்லை. ஆனால் எல்லாம் அவனுடைய வஸ்துன்னு சொன்னதுக்கப்புறம் அதான் சொன்னேன், சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி அவனுக்கு இடணும்னா என்ன இடணும்னா நம்முடைய பாவங்களை தான் அவனுக்கு கொடுக்கணும், இல்லைனா வேறு ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அவன் இடத்துல இல்லாத ஒரு வஸ்து நம்ம இடத்துல இருக்குன்னா இதுதானே இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க, இந்த தோஷங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த தோஷத்தை தான், ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு வஸ்து கொடுக்கணும்னா அவட்டில் ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சுருந்தவனுக்கு நாம் போய் ஒரு வேஷ்டி வாங்கி கொடுத்தா அவன் என் கடையில் இல்லாத வேஷ்டியை அவன் கொண்டு கொடுத்தான்னு அவன் நினைப்பான். ஆனால் இப்போ அவனுக்கு இல்லாத வஸ்து கொடுக்கணும்னா அந்த ஜவுளி கடையை தவிர்த்து அவனுக்கு வேறு வஸ்துவை நம்ம சமர்ப்பிக்கிறோம். அதே மாதிரி இப்போ எம்பெருமானுக்கு நாம் எதாவது சமர்ப்பிக்கணும்னா நாம் என்ன சமர்ப்பிக்கிறதுன்னு கேட்டால் அவனிடத்தை இல்லாத வஸ்துவை தான் நாம் கொடுக்கணும். அவனிடத்தை இல்லாத ஒரே ஒரு வஸ்து நம்ம இடத்துல அதிகமாக இருக்கிற வஸ்து தோஷங்கள் தான். அதனால் அந்த தோஷங்களை தான் சமர்ப்பிக்கணுமே தவிர வேறு எதையும் சமர்ப்பிக்கவும் முடியாது, அவன் ஏற்றுக்கவும் மாட்டான். ஆனால் தோஷங்களை சமர்ப்பித்தால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் தோஷத்தை போக்கியமாக கொள்ளுவான் எம்பெருமான். அதை எப்படி எடுத்துப்பான்னு கேட்டால் தோஷத்தை, அந்த தோஷங்களை எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு சொல்கிறேன், தேதிகன் ஞாச திலக்கம்னு நினைக்கிறேன், ஆலிக்கியன்ற ஆலிக்கியன்னு நக்கி நக்கி சாப்பிட்றானா எம்பெருமான் நம்முடைய தோஷங்களை எல்லாம். இந்த கடைசியாக ஒரு வஸ்து கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்னு கேட்டால், இடத்துல ஒரு வஸ்து கொடுக்குற பாதம் அல்வா தான் வச்சுக்கோங்களேன், இல்லை வேண்டாம் பாசாதி கோயில் சக்கர பொங்கல்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நாக்கில் தண்ணி நிறையா வரும். சக்கர பொங்கல் கொடுத்தா அது ஒரு இலையில வச்சு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டால், அதை கொடுத்துட்டு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள இலை காலி ஆயிடுச்சுன்னா என்ன நக்கி நக்கி அலம்பிட்டாளா நக்கி நக்கி சாப்பிட்டாளான்னு தெரியல. அப்படின்னா அவ்வளோ ஆசை, அந்த வஸ்து மேலே இருக்கிற ஆசை. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான், நம்ம இந்த தோஷங்களை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா விரும்பி விரும்பி சாப்பிட்றானா, விரும்பி சாப்பிட்றானா இன்னும் தோஷத்தை சமர்ப்பிக்கணும். ஓ அப்போ நாளையிலேருந்து தோஷமே பண்ணி சமர்ப்பிக்கலாமான்னு அப்படி நினைக்கக்கூடாது. தோஷமே பண்ணி சமர்ப்பிக்கவே வேண்டாம், நம்ம தான் மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருக்கோமே அந்த தோஷத்தையே எம்பெருமான் எடுத்துப்பான். அதனால் என்ன தெரியுதுன்னா இல்லை இருவருக்கும், அதனால் எம்பெருமான் திருமுன்பே போய் இல்லை இருவருக்கும்னு சொல்லி உனக்கு குறை இல்லை எனக்கு உடம்பை இல்லை என்று சொன்னால் இறையை வென்றிருப்பார் இல்லை, ஆனால் அது ஒருவருக்கு எட்டுமதோ, அது ஒருவருக்கு ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படாது. ஆனால் இந்த விஷயம் எங்கே இருக்குன்னு கேட்டால் கூறினார் இல்லா கூறினார் இல்லா மறைவுடையே மார்க்கத்தே கான், இது எதில் இருக்குன்னு கேட்டால் வேதங்களிலே வேதாந்தங்களிலே இது இருக்கிறதுன்ற, அதாவது வேதங்களிலே சொல்லப்பட்ட வேதாந்த விழுப்பொருள்ன்றது. இது வேதாந்த விழுப்பொருள்னா வேதங்கள்லேயோ வேதாந்தங்கள்லேயோ என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த எம்பெருமானுடைய இந்த விஷயங்களை, அதாவது எம்பெருமானுக்கு நம்மிடத்திலே சமர்ப்பிப்பதற்கு ஒன்றுமில்லை அவனிடத்திலே குறையில்லைன்றது வேதாந்தங்களில் சொல்லியிருக்கு. அதான் மறைவுடைய மார்க்கத்தை காண போய் வேதத்தை எங்கேனா சொல்லியிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு பாருங்கோன்னு அர்த்தம். எனக்கு வேதம் தெரியாது, அதனால் நீங்களே பார்த்து சொல்லுங்க எனக்கு வித்தம். அடுத்த பாசனத்தில் வித்தம், வித்தம் இழவு இன்பம் துன்பம் நோய் வீகாலம் தத்தம் அவையே தலையளிக்கும் அத்தை விடி இச்சியான் இச்சியான் ஏத்த இச்சியாதேத்த எழில்வானத்து உச்சியான் உச்சியானாம். என்னன்னா எல்லாத்தையும் ஏதாவது எல்லா இந்த வித்தம், வித்தம்னா பணம், வித்தம் அதுக்கு மேலே இழவு, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழவு, இழவுனா என்னென்னா அந்த நஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏற்படுறதோடு ஏதாவது இன்பம் வேற துன்பம் வேற நஷ்டங்கள் ஏற்படுறது அது, அதுக்கு மேலே இன்பம் துன்பம், அதுக்கு மேலே நோய், வீகாலம், வீகாலம்னா விநாச காலம், நாம் அடிய போகிற காலம், தத்தம் அவையே தலையளிக்கும். இதெல்லாம் எங்கே எது தலையளிக்கும்னா இதெல்லாம் எப்படி வந்து சேரதுன்னு கேட்டால் அவரவர்கள் கர்மானு குணப்படி வந்து சேருகிறது. அத்தனையும் எப்படின்னு கேட்டால் ஒருத்தனுக்கு பணமோ இழவோ இன்பமோ துன்பமோ நோயோ வீகாலமோ எல்லாம் எப்படி சேர்றதுன்னா அவனவனுடைய கர்மானு குணம் சேர, அது அவனுடைய கர்மத்துக்கு ஏற சேர வந்து சேர்றது. ஆகையினால என்ன பண்ணுறோன்னா அத்தை விடி, அதனால் அத்தை விட்டுடுங்கோ. என்ன பண்ணணும்னு கேட்டால் அது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா இச்சியான் இச்சியாது ஏத்த எழில்வானத்து உச்சியான் உச்சியானாம். இச்சியான், இச்சியான்னா எதுலேயும்
இச்சை உடையா உச்சை இச்சையே இல்லாதவன் அர்த்தம். இச்சையான்ற சப்தத்தினால இச்சை இல்லாதவன். அப்போ இச்சை இல்லாதவன் யாருன்னா அனன்ய பிரயோஜனன். அனன்ய பிரயோஜனன்னா எம்பெருமானுக்கு ஒருவன் கைங்கரியம் செய்யும் பொழுது அந்த கைங்கரியத்தினாலே நமக்கு பலன் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறானே அதுக்குத்தான் அனன்ய பிரயோஜனம்னு பேர். அதாவது ஒருத்தருக்கு நம்ம ஏதோ ஒருத்தருக்கு காரியம் பண்ணுறோம், காரியம் பண்ணுற பொழுது சந்தோஷமாக ஒரு ஆச்சாரியனுக்கு ஒருத்தர் கைங்கரியம் பண்ணுற பொழுது சந்தோஷமாக ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறதே சந்தோஷம்னு நினச்சிட்டு பண்ணணும். இல்லை இல்லை, நான் ஆச்சாரியனுக்கு இப்போ நான் இன்னைக்கு கைங்கரியம் பண்ணினா நாளைக்கு என்னை கூட்டு முதல்ல என்னை கூட்டு எதனா கொடுப்பார் அப்படின்னு நினச்சின்னு கைங்கரியம் பண்ணா அது ஒன்றை எதிர்பார்த்து செய்திருத்தல். அப்படி இல்லாமல் ஒன்றையும் எதிர்பாராமல் எம்பெருமானத்திலே கைங்கரியம் செய்ய பொழுது அனன்ய பிரயோஜனமாய் ஆழ்வார் பெரியாழ்வார் பல்லாண்டில் ஆரம்பிக்கிற பொழுதே என்ன பண்ணார்னா அந்த அனன்ய பிரயோ மூன்று பேரை கூப்பிடுறார். யார் யாருன்னா கைவல்யார்த்திகள், அனன்ய பிரயோஜனர், கைவல்யார்த்திகள், ஐஸ்வர்யார்த்திகள். அதில் முதல்ல கூப்பிடுறது யாருன்னு கேட்டால் அனன்ய பிரயோஜனர்கள். அதாவது எம்பெருமானத்திலே எதையும் எதிர்பாராமல் கைங்கரியமே பிரயோஜனமாக கொண்டவர்கள் அப்படிப்பட்ட இச்சியான்ற அப்படி இச்சியான் அப்படி அனன்ய பிரயோஜனன் என்று பெயர் பெற்றவர்கள் இச்சியாது ஏத்த அவர்கள் எதையும் என்னையும் மனதிலே கொள்ளாமல் எம்பெருமானை ஏத்துகிறார்கள். எம்பெருமானை ஏத்த ஏத்த என்னாகும் கேட்டால் எம்பெருமானை என்ன பண்ணணும்னு கேட்டால் ஏத்தணும். என்ன ஏத்தணும்னா அவனை எப்பொழுதும் புகழ்ந்துட்டே இருக்கணுமா எம்பெருமானை. அதுக்கு தான் நிறைய கதையெல்லாம் இருக்கே உங்களுக்கே தெரியும். அந்த என்ன இது பட்டர் கதையெல்லாம் கூட இருக்குது அதில். அப்படி இச்சியா ஞாபகம் வரல சட்டுன்னு இச்சியாது ஏத்த நிஷ்காமனாய் கொண்டு துதி செய்யும் அளவில் எழில் வானத்து உச்சியான். அப்படி அவனை துதித்தோமேயானால் அதாவது என்னென்னா யாருமே ஒன்றுமே இல்லாதனை பார்த்து புயலே என்னன்னு நம்ம இது பண்ணுறோம். நயனேன் ஒரு தெய்வம் நேற்று படித்தோமோ இல்லையோ, நயனே நயவேன் ஒரு தெய்வம்னு. அப்படி இல்லை புயலே என்னை போர்த்தின்னு புயல் அவனை பார்த்து ஒன்றுமே இல்லாதனால புயல் ஒன்று மாதிரி கிடையாது இந்திரன் சந்திரன்னா நம்ம புகழறோம். நான் அப்படி புகழ்ந்ததுனால என்னன்னா அவன் ஏதாவது கொடுப்பான்னு நினச்சிட்டு அவனை புகழறோம். ஆனால் எம்பெருமானை ஏற்றுற பொழுது அதை ஏற்றுவதே பிரயோஜனமாய் நம்ம பண்ணணும். எம்பெருமானை ஏற்றுனா எம்பெருமான்கிட்ட இல்லாத குணங்களே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அவனை ஏற்றினால் என்ன ஆகும்னு கேட்டால் அவனை ஏற்ற ஏற்ற நமக்கு போற்றி பறைதரும் புண்ணிய நாள் சொல்கிறவர்களே ஆண்டாள் போற்றி பறைதரும் புண்ணிய நாள். எம்பெருமானை போற்ற போற்ற அவனுக்கு நமக்கு பறை தருவாள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை ஏற்ற எழில் வானத்து உச்சியான். எழில் வானத்துனா பரமபதத்தில் இருக்கிறவா, அப்படி பரமபதத்தில் இருக்கிற உச்சியான் அந்த சர்வேஸ்வரன் உச்சியானாம். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் இந்த அனன்ய பிரயோஜனர்களுடைய தலையிலே வந்து சேருவான்னா அவர்களிடத்தே வந்து சேருவானாம். அதாவது அனன்ய பிரயோஜனமாய் எம்பெருமானே எல்லாம் என்று எவன் நினைத்து ஏற்றுகிறானோ அவனிடத்திலே வந்து எம்பெருமான் வந்து சேருவான். ஆகையினால என்னென்னா இந்த வித்தம் இழவு இன்பம் துன்பம் வீ நோய் நோய் வீ காலம் எல்லாம் அவரவர்கள் கர்மானுகுணமாக இருந்தாலும் அவையெல்லாம் போக்கணும்னா எம்பெருமானை ஏற்ற வேண்டும். ஏற்றினால் என்ன ஆகும்னு கேட்டால் இந்த அத்தனையும் கர்மானுகுணமாக இருக்கக்கூடியவை எல்லாம் தன்னடையே அழிந்துவிடும். உடனே ஒரு கேள்வி எழும் நமக்கு, இப்போதான் சொன்னேன் அவசியம் அனுபவித்தவையும் கிருதம் கர்ம சுபாஷம்னா அவனவன் அனுபவித்த பாவத்தை பாவமோ புண்ணியமோ அனுபவித்தே தீரணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ எம்பெருமானை ஏற்றினால் அவையெல்லாம் போயிடும்னு சொன்னால் இப்போ இது உண்மையா அது உண்மையா இல்லையா? எம்பெருமான் இப்போ என்ன சொன்னோம், அவசியம் அனுபவித்தவியம் அவனவன் பண்ணின பாவம் அவனவன் அனுபவித்தே தீர வேணும்னு சொல்கிற பொழுது எம்பெருமானை ஏற்றினால் இவை அத்தனையும் போயிடும்னு சொன்னால் இப்போ இது உண்மையா அது உண்மையான்னு கேட்டால் ரெண்டுமே உண்மைதான். என்னன்னா அவனவன் பண்ணின பாவத்தை அவனவன் கண்டிப்பாக அனுபவித்தே தீரணுன்றதும் சாஸ்திரம். ஆனால் அதே சாஸ்திரமே என்ன சொல்லிட்டுன்னா எம்பெருமானை ஏற்றினால் அவை கண்டிப்பாக போய்விடும்னு அந்த சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஒருத்தன் என்ன பண்ணுறான், அக்னியினுடைய பிரபாவத்தை சொல்லிகிட்டு இருக்கான். அந்த அக்னி என்ன பண்ணுன்னு கேட்டால் எல்லாரையும் அழித்திடும்னு சொல்கிறான். அதே பக்கத்தில் இருக்கிற என்ன சொன்னால் இல்லை இல்லை அந்த அக்னியும் அழிக்கக்கூடியது தண்ணீர்னு ஒருத்தன் தண்ணியினுடைய பிரபாவத்தை சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ இது உண்மையா அது உண்மையான்னு கேட்டால் ரெண்டுமே உண்மைதான். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் தண்ணீர் இல்லாத இடத்திலே அக்னியானது எல்லா வஸ்துக்களையும் அழித்துவிடும். அதே மாதிரி நம்முடைய கர்மங்கள் எல்லாம் எம்பெருமானை சேவிக்காத காலத்திலே நம்ம எல்லாம் அழித்துவிடும். அப்போ எம்பெருமான்ற தண்ணீர் இருந்ததுன்னா இந்த கர்மமாகிய அக்னி என்ன ஆகும்னு கேட்டால் தன்னடையே போயாடும். ஏன்னா எம்பெருமானுடைய அருள் வந்ததுன்னா அந்த அருள் மழை பொழிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு கேட்டால் நம்முடைய கர்மாக்கள் தன்னடையே விட்டு விலகும். ஆகையினால என்ன தெரியுதுன்னா எம்பெரும் இந்த வீகாலம் இவையெல்லாம் அவையவன் அவனவனுக்கு பண்ணின பாவங்களை அவனே அனுபவித்து தீரணும்னு இருந்தாலும் எப்பொழுதுன்னு கேட்டால் எம்பெருமானை சேவிக்காத வரையில் எம்பெருமானிடத்தை எப்பொழுது சரணாகதி பண்ணிட்டானோ அதுக்கப்புறம் அவையெல்லாம்
தன்னடையே போய்விடும்ன்றது சொல்கிறார் இந்த இடத்துல. அப்படி உச்சியானாம், அந்த எழில் வானத்து உச்சியானாம். அதுக்கு மேலே தந்தம் தந்தம் இறையின் வடிவென்னு தாளினையை வைத்த அவரை வணங்குகிறாய், பித்தராய் நிந்திப்பார்க்கு உண்டோ நிந்திப்பார்க்கு உண்டு ஏரா நீள் நிறையம், நீதியால் வந்திருப்பார்க்கு உண்டி உண்ல வந்திருப்பார்க்கு இழியாவான் இழியாவான் உண்டு. இப்படி படிக்கணும், வந்திருப்பா உண்டி உன் வந்திப்பார்க்கு வந்திருப்பார்க்கு வந்திருப்பார்க்கு உண்டு உண்டியாள் உழியாவான். இல்லை வந்திப்பார்க்கு இழியா வான் உண்டு, அதான் வந்திப்பார்க்கு வா வான் உண்டு. தந்தம் இதை பிரித்து போட்டிருக்கேன், பிரித்து போட்டிருக்கேன் இல்லை பிரித்து போட்டிருக்கீங்க, பிரித்து போட்டிருக்கு. வந்திப்பார்க்கு உண்டு இழியாவான், விண்டு ஒழி இழியாவான்னு படிக்கணும். அது தந்தம் இறையின் வடி, ஏன்னா இதெல்லாம் இதில் வைகாட்டில் இல்லாதனால கொஞ்சம் தடுமாறும். தந்தம் தத்தம் இறையின் தத்தம் இறையின் வடிவென்னு தாளினையை வைத்து அவரை வணங்கியதாய், பித்தராய் நிந்திப்பார்க்கு உண்டோ உண்டு ஏரா நீள் நிறையம், நீதியால் வந்திப்பார்க்கு உண்டு இழியாவான் இழியாவான். சரி, இழியாவான் மீட்சி இழியாவான்னா வானம், இழியாத வானம்னா மீட்சி இல்லாத வானம். தாளினையை வைத்து அவரை தந்தம் இறை வடிவென்று சொல்கிறேங்க, தம் திருவடிகளை தஞ்சமாக காட்டி கொடுத்து, அதான் ஆச்சாரியா அபிமானமே உத்தாரகம்னு சொன்னேன் இல்லையா. எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியா அபிமானமே உத்தாரகம். ஏன்னா எம்பெருமான் என்ன பண்ணுவான்னு கேட்டால், பந்தத்தை தள்ளினாலும் தள்ளுவான், மோட்சத்தை தள்ளினாலும் தள்ளுவான். ஆனால் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் மோட்சத்துக்கே ஹேதுவாக இருக்கும். இந்த பாசத்தில் என்னன்னா, ஆச்சாரியா அபிமானம், ஆச்சாரியனை பற்றி ரொம்ப வசதியாக பேசுகிற. சாதாரணமாக ஒருத்தனுக்கு ஞானபக்தி வைராகியங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஆச்சாரியா அபிமானம் இல்லைன்னா அவனுக்கு அந்த பரமபதம்ன்றது கிடையாதுன்ற. ஆனால் ஞானபக்தி வைராக்கியம் இல்லைன்னாலும் ஆச்சாரிய அபிமானம் ஏற்பட்ட பண்பு, ஞானபக்தி வைராக்கியங்கள் ஏற்பட்டதுன்னா அவனுக்கு நிச்சயமாக அது தன்னடையே வந்து சேரும். முதல்ல ஆச்சாரிய அபிமானம் ஏற்பட்டாலே என்ன ஆகும்னு கேட்டால் ஞானபக்தி வைராக்கியங்கள் அதான் எடுத்து சொல்கிறார் இந்த இடத்துல. இதில் ஆச்சாரிய கதத்தில் ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கிடந்தால், தாலி போனால் பூஷணங்கள் பண்ணி பூணலாம், தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி பூணலாம், தாலி போனால் எல்லா பூஷணங்களும் அவத்தியமாமிறேன்னா, இவனுக்கு ஞானம் பக்தி வைராக்கியம் இன்னும் வேதத்தில் என்ன இருக்கோ எல்லாம் தெரியும், திவ்ய பிரபந்தமாக எல்லாம் கரை கண்டவன். ஆனால் ஆச்சாரியனை போய் அடிபணிந்து ஒரு சமாசயனம் பண்ணிட்டு இருக்கானான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் கரை கண்டவன் சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக பரமபதம் கிடையாது. ஒருத்தனுக்கு என்னன்னா ஒன்றுமே தெரியாது, ஒரு வேதம் தெரியாது, திருப்பாவை தெரியாது, திருப்பாவை தெரியாது, திருப்பள்ளியேசு தெரியாது, திருமாலை தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ரொம்ப ஆச்சார இடத்துல ரொம்ப பக்தியாக இருக்கான்னா அவனுக்கு மோட்சம் உண்டு. ஆனால் இவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் இவனுக்கு மோட்சம் கிடையாது. அப்போ என்னன்னா, ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கடந்தால் சொல்கிறார், ஆச்சாரிய சம்பந்தம் குலையாதே கடந்தால் ஞானபக்தி வைராக்கியங்களை உண்டாக்கி கொள்ளலாம். அவன் ஆச்சாரிய அபிமானம் வந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ஞானமோ பக்தியோ வைராக்கியமோ அவன் தன்னடையே வந்து சேரும். எல்லாம் இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் குலைந்தால் எல்லாம் இருந்தாலும் அவை உண்டானாலும் பிரயோஜனம் இல்லைன்ற. அதை உண்டானாலும் பிரயோஜனம் இல்லைன்னா அவனுக்கு என்னவனா தெரிஞ்சிருக்கட்டும், வேதத்தில் அது இருக்குது, திவ்ய பிரந்த இது இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அது பிரயோஜனம் இல்லை. எப்படி போலேன்னா, அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்த சூழ்நிலையில் தாலி போனால் பூஷணங்கள் பண்ணி போனலாம், தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி போனலாம், தாலி போனால் எல்லா பூஷணங்களும் அவத்தியமாமிரேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பிரசக்தி இல்லை, கணவன் மறித்து விட்ட பின்பு அவனுக்கு எத்தனையோ நகைகள் இருந்தாலும் அதை போட்டுண்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கணவன் இருந்த பொழுது அவளால் போட்டுக்க முடியல, அப்புறம் எப்போவோ பிரசக்தி வந்த பொழுது எப்போ ஓட்டுண்டான்னா அதனால் ஒரு குறைவும் இல்லை. அதனால் தாலி போனால் பூஷணங்கள் சொல்கிற, தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி பூணலாம், தாலி இருந்ததுன்னா மற்ற பூஷணங்களை நாம் பண்ணி பூண முடியும். அதே மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் ஞானபக்தி வைராகியங்கள் தன்னடையே வந்து சேரும். தாலி போனால் எல்லா பூஷணங்களும் அவத்தியமாமிரே, எல்லா பூஷணங்களும் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி வேதம் அதுக்கு மேலே எல்லாம் தெரிஞ்சாலும் அது ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னா அதில் பிரயோஜனம் இல்லைன்ற. அதுதான் இங்கே சொல்கிறார். அதாவது என்னன்னா, தந்தம் இறை தந்தம் இறையின் வடிவென்று தாளினையே, அதாவது எம்பெருமா ஆச்சாரியன்தான் இறைவன் அப்படின்னு நினைச்சுக்கணுமா, தம் திருவடிகளை தஞ்சமாக காட்டி கொடுத்த ஆச்சாரியனை தந்தம் இறையின் வடிவு. என்ன சொல்லணும்னா, அந்த எம்பெருமானாவே அதை நினைச்சுக்கணும், யாரென்ன ஆச்சாரியனை, தன் சுவாமியின் திவ்யமங்கள விக்கிரகம் என்று கொண்டு வணங்கீரா பித்தராய் நிந்திப்பார்க்கு,
அவனை ஒரு ஆச்சாரியனை நிந்திப்பார்க்கு என்ன ஆகும்னு கேட்டா நீள் நிறையம்னா ஒரு நாளும் கரையேற முடியாத அந்த சம்சார படுகுடியிலே வந்து சேருவார். ஆனால் நீதியால் வந்திப்பார்க்கு அதை ஆச்சாரியனிடத்திலே கேட்டு முறை தவறாமல் கேட்டு இருப்பார்களே அவர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா இழியா வான் உண்டு, அவர்களுக்கு நிச்சயமாக பரமபதம் உண்டு. அதனால என்ன தெரியுதுன்னா தன்னுடைய ஆச்சாரியனை இறைவனாக பாவிக்கணும். அதாவது என்னன்னா சொல்றேன் இதுல மேச்சனம் பக்தரானால் சதுர்வேதிகள் அனுமதிக்கு அறிவு கொடுத்து குலதெய்வத்தோடக்க பூஜை கொண்டுன்ற குலதெய்வத்தோடக்க பூஜை கொண்டுனா ஆச்சாரியனை எப்படி பார்க்கணும்னா குலதெய்வத்தோடக்க பூஜை கொள்ளணும். அப்படி கொள்ளுவானே ஆனால் அவனுக்கு நிச்சயமாக என்னன்னா இழியா வான் உண்டு, அவனுக்கு நிச்சயமாக பரமபதம் உண்டு. அப்படி அவன் சொல்படி கேட்காமல் இருப்பவர்களே ஆனால் அவர்களுக்கு என்னென்ன நீள் நிறையம்னா கரை ஏற முடியாத சம்சார படுகுழி அது கண்டிப்பாக உண்டுன்னு சொல்றார். கடைசி பாட்டு இறையும் உயிரும் இருவருக்கும் உள்ள முறையும் முறையே மொழியும் மறையும் உணர்த்துவார் இல்லா நாளொன்று அல்ல ஆன உணர்த்துவார் உண்டான போது இறையும் உயிரும் சர்வேஸ்வரன் அதுக்கு மேலே பரமாத்மா அதுக்கு மேலே ஜீவாத்மா ரெண்டு பேரையும் என்னன்னா இருவருக்கும் உள்ள உறையும் ரெண்டு பேருக்கும் உள்ள முறை அவன் பரமாத்மா அவனுக்கு நாம் தொண்டன் அவன் உலகத்தை அளக்கக்கூடியவன் அவனுக்கு நாம் தொண்டன். அதனால் நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள உறவு பரமாத்மாவனுடைய தன்மை என்ன ஜீவாத்மாவினுடைய தன்மை என்னன்னு ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறேன் சர்வேஷ் இறையும் உறையும் இறையும் உயிரும் இறைன்றது எம்பெருமான சொல்கிறது உயிர்ன்றது ஜீவாத்மாவை சொல்கிறது. இப்படி இருவருக்கும் உள்ள முறையும் முறையே மொழியும் மறையை இது எது சொல்கிறதுன்னு கேட்டால் திருமந்திரம். இந்த திருமந்திரம் என்ன சொல்கிறது ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கச்சு அதான் சொன்னேன். இந்த திருமந்திரம் தான் என்ன சொல்கிறதுன்னா இந்த ஜீவாத்மாவினுடைய தன்மை என்னன்னு காட்டி கொடுக்குறது. இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டது என்பதை காட்டி கொடுப்பது. ஏன்னா நமகான்னா நான் எனக்கு உரியேன் அல்லேன்னு அர்த்தம். அப்போ நீ யாருக்கு உரியவன்னு கேட்டால் நாராயணாய நாராயணனுக்கே உரியவன். அப்போ ந மகா அப்போ நான் எனக்கு உரியவன் அல்லன் அப்போ நீயே உன்னை காப்பாற்றிக்கலாமான்னு கேட்டால் என்ன நான் காப்பாற்றிக்க முடியாது. உன்னை காப்பாற்றுபவன் யாரு உன்னை ரட்சிப்பவன் யாருன்னு கேட்டால் நாராயணன். அப்போ நாராயணன் ரட்சிப்பவன் சொன்னால் அவனுக்கே நாம் அடிமைப்பட்டவன். அதனால் என்ன சொல்கிறதா இந்த இதை முறையே மொழியும் மறையை மறைன்ற சப்தத்தினால திருமந்திரத்தை சொல்கிறேன் இங்கத்தில் வேதம். ஏன்னா வேதம்ன்றது எல்லாராலையும் அதிகாரம் பண்ண முடியாது, அது வந்து அது அதிகிருத்தாதிகாரம். ஆனால் சர்வாதிகாரமாய் இந்த திருமந்திரத்தை சொல்கிறார். அப்படி உணர்த்துவார் இல்லாத காலம் அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த திருமந்திரத்தை உணர்த்தாத காலம் இருக்கே அது அசத்காலம். இந்த திருமந்திரத்தை உணர்த்துற காலம் தான் சத்காலம்னு அதுதான் இந்த பாசத்தில் கடைசியில் முடிக்கிற இறையும் உயிரும் இருவருக்கும் உள்ள முறையும் முறையே மொழியும் மறையும் உணர்த்துவாரில்லா நாளு ஒன்று அல்ல. அதாவது இந்த திருமந்திரத்துடைய அர்த்தத்தை ஒரு ஆச்சாரியன் உபதேசிக்கிறானே அந்த நாள் தான் ரொம்ப நல்ல என்னாலே நான் மன்னட இது என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோமென்னு எழுத்துப்பட்ட அண்ணாலே நன்னாள் சொன்னாரோ பெரியாழ்வார். என்னால் எம்பெருமான் அதை காட்டி கொடுப்பவன் யாருன்னு கேட்டால் ஆச்சாரியன். ஏன்னா ஆச்சாரியன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அன்றைக்கி தான் அந்த தாசிய நாமம் நமக்கு இருக்கிற நாமத்தெல்லாம் மாற்றி அந்த ஆச்சாரியன் நமக்கு காட்டி கொடுக்குறானோ இல்லையோ எம்பெருமானை. அதனால் என்னன்னா என்றைக்கு அந்த ஆச்சாரியன் நமக்கு இந்த திருமந்தத்தை உபதேசிக்கிறானோ அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா அது நல்ல நாள். ஆன உணர்த்துவார் உண்டான பொழுது உணர்த்துவார் உண்டான போதுன்னா இந்த திருமந்தத்தை உபதேசிக்கிற பொழுது ஆன காலம் நல்ல காலம், திருமந்தத்தை உபதேசிக்காத காலம் அசத்காலம்னு சொல்லி இந்த திருமந்தத்துடைய அர்த்தத்தை இந்த 10 பாசுரங்களாலே முதல் 3 பாசுரங்களாலே பிரணவத்தையும் அடுத்த 4 பாசுரங்களாலே நமபதத்தையும் அடுத்த 3 பாசுரங்களாலே எம்பெருமானுடைய நாராயணனுடைய புகழையும் சொல்லி திருமந்தத்துடைய அர்த்தத்தை இங்கே பிரதிபாதிக்கிறார் பிரமேய சாரத்திலே. இந்த பிரமேய சாரம்ன்றது ரொம்ப அற்புதமான பாத்திரம். திருமந்திரத்துடைய அத்தனை அர்த்தத்தையும் இதிலே பிரதிபாதிக்கப்படுகிறது. திருப்பி சொல்கிறேன் திருமந்திரத்திலே பிரதிபாதிக்கப்படுகிறது என்னவென்றால் ஜீவாத்மாவினுடைய தன்மை, நாம் யார், நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எம்பெருமானுக்கு எப்படி அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கும் முகமாக இந்த பிரமேய சாரம் அமைந்துள்ளது.